Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. ஆண்டவரும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளின் காலை வேளையில் கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளுக்காக நான் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். அது மாத்திரமல்ல, இணையதளங்களின் மூலமாக ஆங்காங்கே இருந்து ஆண்டவரை ஆராதிக்க ஆயத்தமாய் வந்திருக்கிற எல்லா தேவ மக்களையும் ரட்சிப்பின் ஜீவ ஊற்று ஊழியத்தின் சார்பில் உங்களை நான் அன்போடு வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். ஒரு மகிமையான காலை பொழுதை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். எத்தனையோ பேருக்கு இந்த நேரங்கள் கொடுக்கப்படவில்லை, ஆனால் கர்த்தர் ஆச்சரியமாய் நமக்கு கொடுத்திருக்கிறார், மகிமையாய் கொடுத்திருக்கிறார், மேன்மையாய் கொடுத்திருக்கிறார். இந்த காலை வேளையில் நாம் எல்லாரும் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம், அவருடைய பிரசன்னத்திலே நாம் அவரை துதிக்க போகிறோம். வேதம் சொல்லுகிறது, என்னை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் இறங்கி வருகிறேன் என்று சொல்லி அவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆகவே இந்த காலை வேளையிலே எங்களோடு இணைந்து ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார் என்கிற நம்பிக்கையிலே நீங்கள் இணைந்து கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாறுதல் உண்டாகும். கர்த்தர் நிச்சயமாய் அதை செய்வதற்கு வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இந்த அருமையான காலை வேளையில் ஆண்டவருடைய சமூகத்திலே இந்த கூடுகை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து தரும்படியாக நம் எல்லாரும் இருக்கிற இடத்துல கண்களை மூடி பரிசுத்த ஆவியானவரை நாம் நோக்கி பார்க்க போகிறோம். எல்லாரும் கண்களை மூடி, எல்லா கண்களும் மூடி இருக்கட்டும். ஆண்டவரே, இந்த காலை வேளை எங்களுக்கு தந்ததற்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். இந்த காலை விடலுடைய பிரசன்னத்தில் நாங்கள் கூடி வருவதற்கு எங்களுக்கு கிருபை பாராட்டினீரே, உமக்கு நன்றி என்று சொல்லுங்கள். ஆண்டவர், உமை ஆராதிப்பதற்கு எங்களை கொண்டு வந்தீரே, உமக்கு நன்றி என்று சொல்லுங்கள். சொல்லுகிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் கர்த்தருடைய வல்லமை இந்த காலை விடலில் இறங்கி வரப்போகிறது. கர்த்தர் அற்புதமான காரியங்களை செய்ய போகிறார். எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுங்க. ஆண்டவரே, எத்தனையோ பேருக்கு இந்த நேரம் கொடுக்கப்படவில்லை அப்பா, எத்தனையோ பேருக்கு இந்த நேரங்கள் தருணங்கள் ஒதுக்கப்படவில்லை ஆண்டவரே, ஆனால் கர்த்தர் கிருபையாய் எங்களுக்கு ஒதுக்கி இருக்கிறீர் ஆண்டவரே. இந்த காலை வேளையில் நாங்களும் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே, இந்த காலை வேளையில் நாங்களும் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹாலே லூயா, நாங்களும் துதிக்கிறோம் ஆண்டவரே. உணர்வுள்ள இருதயங்களை கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு கட்டளை இடுவீராக. நான் பாடும்போது என் உதடும் நீர் மீட்டுக்கொண்டே நாத்துமாவும் கம்பீரித்து மகளும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய வார்த்தையின்படி ஆண்டவர் மகிமையான காரியங்களை இந்த காலை வேளையில் சபை நடுவிலே, தேவ பிள்ளைகள் நடுவிலே, ஆராதிக்கிற ஜனங்கள் நடுவிலே கர்த்தர் செய்வீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பாடல் வேளைகள், ஆராதனை வேளைகள் ஒவ்வொன்றும் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக ஆண்டவரே. ஆமீன். ஸ்தோத்திரம். நம்முடைய மகிமை எங்கள் மத்தியில் கர்த்தர் வெளிப்படுத்துவீராக. வரவேண்டிய எல்லா தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் அழைத்து வருவீராக. எல்லா மனதில் இருக்கிற பாரங்கள் விலகட்டும் ஆண்டவரே, கஷ்டங்கள் விலகட்டும் ஆண்டவரே, தரித்திரங்கள் விலகட்டும் ஆண்டவரே, போராட்டங்கள் விலகட்டும் ஆண்டவரே. மகிமையான தேவன் மகிமையான காரியங்களை இந்த காலை வேளையில் சபை நடுவில் கர்த்தர் செய்வீராக. ஆலயத்திற்கு விரோதமாய், ஆராதனைக்கு விரோதமாய், ஜனங்களுக்கு விரோதமாய் சத்துரு கொண்டு வருகிற எல்லா அந்தகார வல்லமைகளும் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாவதாக. கர்த்தர் ஆளுகை செய்வீராக. எங்கள் மத்தியில் அசைவாடுவீராக, எங்கள் மத்தியில் உலாவுவீராக, எங்கள் மத்தியில் பெரிய காரியங்களை செய்வீராக. பாடுகிற பிள்ளைகளுடைய வல்லமையினால் நிரப்புவீராக, உம்முடைய மகிமையை வெளிப்பட பண்ணுவீராக. எல்லாரும் கரங்களை சட்டி கதரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேவனுடைய பிரசன்னத்திற்குள்ளாக, தேவனுடைய மகிமைக்குள்ளாக உம்முடைய பிள்ளைகள் நிரப்பப்படுவார்களாக. இதன் எல்லை எங்கிலும் உம்முடைய பிரசன்னம் ஆளுகை செய்வதாக. சத்துருவின் அந்தகார வல்லமைகள் தோற்கடிக்கப்படுவதாக. ஜெய கொடுக்கிற தேவனுடைய வல்லமை எங்கள் நடுவிலே கிரியை செய்வதாக. தேவனுடைய பிரசன்னம் எங்கள் மத்தியில் இறங்கி வருவதாக. நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி கர்த்தருடைய மகிமையை கர்த்தர் வெளிப்படுத்துவீராக. ஹாலேலூயா, ஹாலேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆரம்பம் முதல் முடிவு வரை ஒரு தேவ மகிமை, ஒரு மகிமையின் மேகம், ஒரு மகிமையின் பிரசன்னம் இந்த ஆலயத்தை நிரப்புவதாக. நீர் எழுந்தருள் இருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீரே பொறுப்பெடுத்துக் கொள்வீராக, நீரே ஆளுகை செய்வீராக. இயற்கை செயற்கை எல்லாவற்றையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. பெரிய காரியங்களை செய்யுங்க. எங்களோடு பாடுகிற, ஆராதிக்கிற
இனிய தலங்களில் மூலமாய் கிராமங்களிலே வெளி தேசங்களிலே வெளி நாடுகளிலே எந்தெந்த பகுதியில் இருந்து உம்முடைய பிள்ளைகள் ஆராதிக்கிறாங்களோ உம்முடைய மகிமையை உம்முடைய பிள்ளைகள் காண்பதற்கு கர்த்தர் கிருபை தருவீராக ஆரம்பம் முதல் முடிவு வரை தேவ பிரசன்னங்கள் மத்தியில் வெளிப்படுவதாக கர்த்தர் தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஆசீர்வதிக்கிறோம் அன்பு நிறைந்த நல்ல பிதாவே ஆமென் ஆமென் அல்லேலூயா கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன் கைகளை அசைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன் கைகளை நன்றாய் தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன் நாம் ஆராதிக்கிற தேவன் இன்றைக்கும் ஜீவன் உள்ளவராய் இருக்கிறார் ஆமென் ஒருபோதும் நம்மை விட்டு விடாத தேவன் ஒருபோதும் நம்மை தள்ளி விடாத தேவன் ஒருபோதும் ஆமென் நம்மை வெறுத்து விடாத தேவன் இந்த காலை வேளையிலே அவரை ஆராதிக்கிற பிள்ளைகள் நடுவில் இருக்கிறார் அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார் அவர் ஒருபோதும் நம்மை விட்டு விட மாட்டார் ஒருபோதும் நம்மை விட்டு விலக மாட்டார் அவர் சொல்கிறார் என் கிருபை உனக்கு போதும் பலவீனத்தில் என் பலமோ பூரணமாய் விளங்கும் காலையிலே நாம் எல்லாரும் இணைந்து கரங்களை சட்டி விடுதலையோட பாட போகிறோம் பயப்படாதே உன்னை நான் மீட்டுக் கொண்டேன் எனக்கே நீ சொந்தம் அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா சேர்ந்து பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம் என் கிருபை உனக்கு போதும் என் கிருபை உனக்கு போதும் பலவீனத்தில் என் பலமோ பூரணமாய் விளங்கும் பலவீனத்தில் என் பலனோ பூரணமாய் விளங்கும் என் கிருபை உனக்கு போதும் என் கிருபை உனக்கு போதும் பலவீனத்தில் பலனோ பூரணமாய் விளங்கும் பலவீனத்தில் என் பலமோ பூரணமாய் விளங்கும் பயப்படாதே உன்னை மீட்டு கொண்டே எனக்கு நீ சொந்தம் சொல்லுங்களாரு பயப்படாதே உன்னை மீட்டு கொண்டே எனக்கே நீ சொந்தம் பெயரிட்டு நான் உன்னை அழைத்தேன் எனக்கே நீ சொந்தம் என் கிருபை உனக்கு போதும் என் கிருபை உனக்கு போதும் பலவீனத்தில் உம்பலனோ சொல்லுகிறாரும் பலவீனத்தில் என் பலமோ பூரணமாய் விளங்கும் உலகத்திலே துயரம் உண்டு தீடன் கொள் எல் மகனே சொல்லுகிறாரும் உலகத்திலே துயரம் உண்டு தீடன் கொள் எல் மகனே கல்வாரி சிலுவையினால் உலகத்தை நான் ஜெயித்தேன் சொல்லுங்களார் கல்வாரி சிலுவையினால் உலகத்தை நான் ஜெயித்தேன் என் கிருபை உனக்கு போதும் என் கிருபை உனக்கு போதும் பலவீனத்தில் பலனோ சொல்லுங்கம்மா பூரணமாய் ஆமென் பலவீனத்தில் பலனோ பூரணமாய் விளங்கும் உனக்கெதிரான் ஆயுதங்கள் வாய்க்காதே போகும் சொல்லுவீங்களார் உனக்கெதிரான் ஆயுதங்கள் இருக்கின்ற பலத்தோடு தொடர்ந்து போறார்
ஒரு செத்து போன தெய்வத்தை நாம் ஆராதிக்கவில்லை இன்றைக்கு உயிரோடு இருக்கிற தேவன் நம்மை அரசாளுகிற தெய்வம் நமக்காய் உதவி செய்கிற தெய்வத்தை தான் நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம் கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க அதனால பாடல்காரன் சொல்லும் போது சொல்றாரு அக்கினியில் நடந்து வந்தோம் சேதம் ஒன்றும் இல்லை அப்பா தண்ணீரை கடந்து வந்தோம் ஆமே நாங்கள் மூழ்கி போகவில்லை நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய குடும்பத்திலே எத்தனையோ முறைகள் அக்கினியை போன்ற சோதனைகள் அக்கினியை போன்ற பிரச்சனைகள் வீணையோடும் பாட்டு தெரியாம இருந்தாலும் கை தட்ட வரும்
தேவன் அவர் மறுபடியும் என்னை உயிர்ப்பிக்க வல்லமை உள்ளவர் சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா செத்து போன லாசருக்கு வீட்ல சகோதரி சொல்றா ஆமென் நாலு நாள் ஆயிருச்சு இயேசுப்பா இனிமே வந்து என்னத்தை நீங்க செய்ய போறீங்க அல்லேலூயா சொல்லுங்க இன்னைக்கு விசுவாசிகளுக்கு அதே சந்தேகம்தான் அதே இயேசு கிறிஸ்து தான்ங்கற நம்பிக்கை இல்ல அல்லேலூயா சொல்லுங்க அன்னைக்கு ஆவில நிரம்பணும் அன்னைக்கு ஆராதிச்சோம் அன்னைக்கு சபைக்கு ஓடோடி வந்தோம் இன்னும் ஒரு விசுவாசிய காணோம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க என்னத்தை கிழிச்சிட்டு கிடக்குன்னு தெரியல கைய வெர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லு வேதனை படுறேன் கற்ப வேதனை படுறேன் சப விசுவாசிகளை குறித்து ஒரு அல்லேலூயா சொல்லு ஆண்டவரை ஆராதிப்பதற்கு நீ மனமற்றவளா இருப்பாய் என்றால் ஆமென் ஸ்தோத்திரம் ஆண்டவர் கடைசி நாட்களிலே நீ ஒப்பு கொடுக்க வேண்டியதற்கும் கணக்கு சொல்ல வேண்டியதற்கும் ஒரு ஆமென் சொல்லுங்க உன் பாடு உன் பிரச்சனை உன் போராட்டம் உனக்கு பெருசா தெரியக்கூடாது எல்லாருக்கும் இந்த உலகத்துல பிரச்சனை உண்டு ஆமென் அதனாலதான் சொல்றாரு எல்லாவற்றையும் நாங்கள் கடந்து வர கர்த்தருங்களுக்கு கிருபை பாராட்டினார் கையை உயர்த்தி சொல்லுங்க அந்த லாஸ்ட் சரணத்தை மாத்திரம் நம்ம பாட போறோம் இல்ல மூணாவது சரணத்தை கூட பாடலாம் நல்லா தான் இருக்கு பலவித சோதனையால் புடமிடப்பட்டோம் ஐயா சோத்திரம் பொன்னாக மாற்றி விட்டீர் ஆமேன் புது இருதயம் தந்து விட்டீர் எங்கள் தலையை எண்ணெய் நல்லா சொல்றேன் உனக்கு விரோதமா யார் என்ன சொன்னா என்ன உனக்கு விரோதமா யார் என்ன பேசினா என்ன உனக்கு விரோதமா யார் என்ன எழும்பினா என்ன உனக்காக ஒரு பந்தி ஆயத்தம் சந்தமா சொல்லு அந்த பந்தியில எவனும் வந்து உட்கார முடியாது நீ உட்கார்றத அவன் பார்க்க போறான் சந்தோஷமா சொல்லப்படாதா எனக்கா பாஸ்டர் பந்தி உனக்கு தான் சொல்லிக்கிட்டு இருக்க சகோதரி கைய உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லு எந்த இடத்துல நீங்க வெக்கப்பட்டீங்களோ எந்த இடத்துல நீங்க அவமானப்பட்டீங்களோ எந்த இடத்துல தலை குனிஞ்சு வேண்டான்னு சொன்னீங்களோ அதே இடத்துல உனக்கு பந்தி ஆயத்தமா இருக்கிறது சத்துருக்கள் உன் பக்கமாய் வரப்போகிறார்கள் ஆமீன் உன்னை வெறுத்தவர்கள் உன்னை தேடி வரப்போகிறார்கள் உன்னை இகழ்ந்தவர்கள் உன்னை தேடி வரப்போகிறார்கள் இது எப்படி ஆகும் என்று சொல்லுகிறாயா கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு அது ஆகும் ஹல்லேலூயா ஹல்லேலூயா எல்லா கரங்களையும் தட்டி Come on, touch. அக்கினியில் நடந்து வந்தோம் ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா தண்ணீரை கடந்து வந்தோம் நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா சொல்லுங்க எல்லாரும் அக்கினியில் நடந்து வந்தோம் ஆஹா சேதம் ஒன்றும் இல்லையப்பா ஓ தண்ணீரை கடந்து வந்தோம் நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா உங்க கிருப எங்கள் அறிந்து இமை பொழுதும் விலகலப்பா உங்க
நீர் எங்கள் ராஜா நீர் நாங்கள் போற்றிடும் எங்கள் கன்மலை நீர் எங்கள் தேவன் நீர் எங்கள் ராஜா நீர் நாங்கள் போற்றிடும் எங்கள் கன்மலை நீர் பலவித சோதனையா உடமிடப்பட்டோமையா பொன்னாக மாற்றிவிட்டே இருதயம் தந்து விட்டீர் சொல்லுங்க பலவித பலவித சோதனையா ஆமே ஐயா சொல்லுங்க எல்லாரும் எங்கள் தலையை என்னை நான் அபிஷேகம் செய்து விட்டேன் எங்கள் தலையை வருடங்களை உமது கிருபையினால் கடந்தோ இனி வரும் நாட்களெல்லாம் மகிமைதனை காண்போம் சொல்லுங்களாரும் வருடங்களை உமது கிருபையினால் கிருபையினால் உங்க சத்தம் உயரட்டுமே இனி வரும் எங்கள் எங்கள் ஆயுள் உள்ளவரை இயேசு நாமத்தை உயர்த்தி சொல்லுவீங்களா எங்கள் ஆயுள் உள்ளவரை இயேசு நாமத்தை உயர்த்திடுவோ எங்கள் தேவன் நீ எங்கள் ராஜா நீ நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ தேவன் நீ எங்கள் ராஜா நீ நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ எங்கள் தேவன் நீ எங்கள் ராஜா நீ நாங்கள் போற்றிடும் இயேசுவே எங்கள் தேவன் நீ ஓ நல்ல வாய திறந்து ஒரு முறை கூட எங்கள் தேவன் எளிமை நிற்க போகிறோம் உம்மை ஆராதிப்பேன் என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை நான் உம்மை ஆராதிப்பேன் உம்மையே நான் ஆராதிப்பேன் என் நாட்கள் முடியும் வரை ஜீவன் பிரியும் வரை உம்மையே நாங்கள் ஆராதிப்போம் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் முடியும் வரை உம்மையே ஆராதிப்பேன் உம்மையே எல்லாம் கைத்தட்டி பாடு என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் முடியும் வரை ஜீவன் தந்தீரே தாயின் கருவில் உருவாகும் முன்னே சொல்லி அழைத்தவர் நீரே தாயினும் மேலாக அன்பு வைத்து நீ எனக்காக ஜீவன் தந்தீரே என் நாட்கள் முடியும் வரை சொல்லுங்க என் ஜீவன் பிரியும் வரை
என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன் உம்மையே சபை சத்தமாய் சொல்லட்டும் என் நாட்கள் மூடி ஓ ராசே அல்லேலூயா என் சுவாசம் ஒழியும் வரை உம்மை ஆராதிப்பே உம்மை ஆராதிப்பே எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னிக்கிறே நன்மையும் கிருபையும் தொடர செய்து மீண்டும் நடக்க வைத்தீரே எத்தனை முறையினாலும் அத்தனையும் மன்னித்தீரே நன்மையும் கிருபையும் ஓ என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே உம்மையே ஆரா சபை சத்தமாய் என்ன ஆராதிக்கும் போது விடுதலை உண்டாகிறது ஏமே ஆராதிப்பே பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அடைத்து கொண்டீரே என்னையும் உம்மோடு சேர்த்துக் கொள்ள நீ எனக்காக மீண்டும் வருவீரே பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே என்னையும் உம்முடன் சேர்த்துக் கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வாரு கைத்தட்டே என் நாட்கள் மூடி ராகமனதுராதியே என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே உம்மையே ஆராதிப்பே ஓ என் நாட்கள் முடியும் வரை அடே என் ஜீவன் பிரியும் வரை அமே என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே உம்மையே ஆராதிப்பே பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே என்னையும் உம்முடன் சேர்த்துக் கொள்ள நீர் எனக்காக மீண்டும் அல்லேலூயா பாவி என்று ஓ ரகமனதுரே அன்போடு ஓ எனக்காக மீண்டும் வருவீரே என் நாட்கள் மூடி சகோதரியே ஒரு விடுதலை இறங்கி வருகிறது ஒரு மகிமை இறங்கி வருகிறது என் நாட்கள் முடி என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே உம்மையே ஆராதிப்பே ஓ என் நாட்கள் முடியும் வரை ஆமே என் ஜீவன் பிரி எல்லாரும் இணைந்து கரங்களை தட்டி பரிசுத்தாவியானவர் ஒவ்வொருவரும் நிரப்புகிற நேரம் என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே உம்மையே ராமநாதே என் நாட்கள் முடி ரேகமனா துரகமன ரிபநகரா ரிபன துர சபரனரா ரேகமன துரகமனரா ரிபலதா ரேகமனது ஓ என் நாட்கள் முடியும் வரை
என் ஜீவன் பீரி ஹேய் நல்ல பாடே என் சுவாசம் ஓடி ஹேய் உம்மையே ஆராதிப்பே உம்மையே ஆராதிக்கே சகலாக தெரிந்து கொண்டி மறுபடி பிறக்க வைத்தீர் சொலே மகனாக தெரிந்து கொண்டி மறுபடி பிறக்க வைத்தீர் ராஜாக்களும் நாங்களே ஆசாரியர்களும் எல்லா தம்பிமார் தங்கச்சிமார் கைத்தட்டி ராஜாக்களும் மகிமை ஆசாரியர்களும் ஆராதிக்கின்றோ மார்பளிக்கின்றோ அன்பு செய் உம்மை ஆராதிக்கின்றோ மகிமை அன்பு செய்கின்றோ உம்மை ஆராதிக்கின்றோ மார்பளிக்கின்றோ அன்பு செய்கி இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோ மகிமை அன்பு செய் சகலமும் படைத்தவரே சகலமும் படைத்தவரே சர்வ வல்லவரே ஆடே சகலமும் படை நிக்கமான மகிமைக்கு பாத்திரரே மங்காத பிரகா ஓ மகிமைக்கு பாத்திரரே மங்கா பாடுவோ உம்மை ஆராதிக்கின்றோ ஆர்ப்பரிக்கின்றோ சம்பாரத்தே உம்மை ஆராதிக்கின்றோ மகிமை இறங்கி வருகிறது ஒரு பிரசன்னம் இறங்கி வருகிறது ஆவியாருடைய வல்லமை இறங்கி வருகிறது தேவனுடைய தொழுதல் இறங்கி வருகிறது ஒவ்வொருவர் மேலும் கர்த்தருடைய வல்லமை ஆவியாருடைய வல்லமை விடுவிக்கிற வல்லமை சுகமாக்குகிற வல்லமை அவருடைய தழும்புகளின் வல்லமை இப்பொழுது இறங்கி வருகிறது சகோதரி ஆராதிக்கிற சகோதரா கர்த்தருடைய மகிமை ஆவியானவரே உமை ஆராதிக்கிறோம் ஆவியானவரே உம்முடைய மகிமை இறங்குகிறதற்கா இந்த வல்லமை இறங்குகிறதற்கா இந்த இடம் முழுவதும் ஒரு மகிமையின் மேகம் ஒவ்வொரு முறையும் நிரப்புகிறதற்கா நன்றி நன்றி உம்முடைய வல்லமை உம்முடைய பிள்ளைகளை தொடுவதாக பெற்றுக் கொள்ளுங்கள் இயேசுவின் நாமத்தில் உம்முடைய மகிமை உம்முடைய பிள்ளைகள் மேல் விழுகிறதற்கா நிரப்புகிற ஆவியானவரே நிரப்புகிற ஆவியானவர் நல்ல கரங்களை சட்டி இயேசுவின் நாமத்தினாலே ரீபான் ஜரகமரவம் சம்பரவலவரவா ரியந்தரவலவர் ஏகமரவலவரவா தடைகள் உடைக்கப்படுகிறது போராட்டங்கள் விலகுகிறது இயேசுவின் நாமத்தினால் இயேசுவின் நாமத்தினால் உம்முடைய பிள்ளைகள் மேல் உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுவீராக நல்ல கைகளை சட்டி நல்ல கைகளை சட்டி ஓ ரவ நகர சமபபபபா நான் நிற்பது அவருடைய கிருபை நான் வாழ்வது அவருடைய கிருபை கிருபைக்காக நன்றி 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 நல்ல கையை தட்டி நன்றி சொல்லு என்னை வாழ வைத்த கிருபை என்னை பாதுகாத்த கிருபை என் தலையை உயர்த்தின கிருபை என்னை நடக்க பண்ணின கிருபை என்னை மேலாக நடக்க பண்ணின கிருபை கண்மலை மேல் உயர்த்தின கிருபை நல்ல கிருபை காய் இது போதாது சகோதரி நல்ல கையை தட்டி ஆர்ப்பரி ஆர்ப்பரி சாந்தராம நகரையாச்சரே நடத்துகிறவர் நம்ம கூட இருக்கும் போது நடந்து போறதை குறித்து கவலைப்படாதே ஆமென் உன்னை போஷிக்கிறவர் உன் கூட இருக்கும் போது ஆமென் ஆகாரத்தை குறித்து கவலைப்படாதே உன்னை நடத்துகிறவர் ரீமா சந்த ரீமா லக்கவர் அவலவர் யாச்சே எப்படி நடக்கும் என்ன நான் செய்வேன் நீ பல நேரங்களிலே நீ யோசிக்கிறாய் சகோதரா ஆமென் பல நேரங்களிலே யோசிக்கிறாய் சகோதரி இந்த பிரச்சனை இப்படி வந்துவிட்டதே ரீமா காரா தியான் சேர கமரபல
அல்லவா உன்னை அழைத்தவர் நான் அல்லவா உன்னை தெரிந்தெடுத்தவர் நான் அல்லவா உன்னை தாயின் கருவில் உருவாகிறதற்கு முன்னமே உன்னை ஆமென் கற்பத்தில் இருந்து நீ உருவேற்படும் முன்னமே உன்னை அழைத்தவர் நான் அல்லவா எதை குறித்து கவலப்படாத எதை குறித்து கலங்காத இதுவரைக்கும் நடத்தி வந்திருக்கிறேன் அல்லவா இதுவரை உன்னை கைய பிடிச்சு என் தோள்ல உன்னை தூக்கி சுமந்துட்டு வந்திருக்கிறேன் அல்லவா உன் குடும்பமோ உன் நண்பர்களோ உன் உறவுகளோ உன் சொந்தமோ அல்ல நான் ஒருவரே உன்னை நடத்தி வந்திருக்கிறேன் நிறைவான ஆவியானவரே ஒருவர் மேலும் தேவனுடைய பிரசன்னம் இறங்குகிறதற்காய் நன்றி உம்முடைய மகிமை இறங்குகிறதற்காய் நன்றி அநேக நேரங்களில் அழுது அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறாய் அநேக நேரங்களில் யாருக்கு தெரியாமல் பல கண்ணீர்கள் உன் படுக்கையை நினைத்து கொண்டிருக்கிறது ஆண்டவரே எனக்கு ஒரு அற்புதம் செய்ய மாட்டீரா என் குடும்பத்தில் ஒரு அற்புதம் செய்ய மாட்டீரா என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்ய மாட்டீரா என் பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம் செய்ய மாட்டீரா என் கணவனுக்கு ஒரு அற்புதம் செய்ய மாட்டீரா தாயின் கருவில் உருவாகிறதற்கு முன்னமே அற்புதங்களை செய்தவர் நீர் அல்லவோ வலது கரத்தை உயர்த்தி சுமக்கிற பலவீனத்தோடு வந்திருக்கிறாயோ என் பலவீனத்தை நான் யாரிடம் சொல்ல முடியவில்லை இவ்வளவு வேதனைகளோடு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறாயோ நீர் வந்தால் சூழ்நிலை முடியாததும் சாட்சியும் இப்பொழுது உடைய பிள்ளைகளை விடுவிப்பீராக
தழும்புகளால் குணமாகிறீர்கள். இதுவரை சுமந்து கொண்ட பலவீனம், இதுவரை உன்னை ஆட்டி படைத்த பலவீனம், இப்பொழுது நீ ஆராதிக்கிற இந்த நேரத்தில் உன் சரீரத்தை விட்டு கடந்து போகிறது. இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உன் சரீரத்திற்குள் இறங்கி வருகிறது. ஆண்டவர் உன்னை பலப்படுத்தி இருக்கிறபடியினாலே நல்ல கரங்களை தட்டி ராஜாவை மகிமைப்படுத்துவோம். ஆமேன், ஆமேன். மீதமுள்ள பகுதியை தேவன் நமக்கு ஆசீர்வைத்து தரும்படியாய் நம்மத்தில் இருக்கிறதான அன்பு சகோதரி உஷா அவர்கள் ஜெபிக்க நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மீதியான பகுதியை கர்த்தர் நமக்கு ஆசீர்வைத்து தரும்படியாக. ஆமேன். நம்ம அப்படி நின்றவாறு சங்கீதம் 112வது சங்கீதத்தை நாம் மாறி மாறி வாசிக்கலாம். சங்கீதம் 112வது சங்கீதத்தை நாம் மாறி மாறி சத்தத்தை உயர்த்தி நாம் வாசிக்கலாம். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும், அவனுடைய நீதி என்றென்றேக்கும் நிற்கும். இறங்கி கடன் கொடுத்து தன் காரியங்களை நியாயப்படி நடப்பிக்கிற மனுஷன் பாக்கியவான். துர்ச்செய்தியை கேட்கிறதினால் பயப்படான், அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றேக்கும் நிற்கும், அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். ஆமென். நம்ம அப்படி உட்காருவோம். இந்த காலை வேளையில் ஆண்டவர் நமக்கு கொடுத்த இந்த சங்கீத பகுதிக்காக
ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் அன்போடு வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். அதோடு கூட இணையதளத்தின் மூலமாக இதை பார்த்து கொண்டிருக்கின்ற நிகழ்ச்சியிலே ஆராதனையிலே கலந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளை நமக்கு ஆண்டவர் மிக நேர்த்தியாக நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஒரு பாக்கியத்தை இந்த மாதத்தில், இந்த நாளை, இந்த ஓய்வு நாளை நமக்கு ஆண்டவர் ஆசீர்வாதமாக்கி தந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே நாம் வேதத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, முதல் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, ஹல்லேலூயா, கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஹல்லேலூயா. தேவனுக்கு பயப்படுகிற மனுஷன் பாக்கியவான். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் பாக்கியவான். ஹல்லேலூயா. இன்றைக்கு உலகத்தில் எத்தனையோ பேர் தங்களை பாக்கியவான்கள் என்று சொல்லி தங்களை தாங்களே என்ன செய்கிறார்கள், சொல்லிக் கொள்ளுகிறார்கள். ஹல்லேலூயா. சில செல்வந்தர்கள், வசதி படைத்தவர்கள், நாங்கள் பாக்கியவான்கள் என்று அவர்கள் எண்ணிக்கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அவருடைய செல்வத்தை எல்லாம் விட்டுவிட்டு ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு, இந்த பூமியை விட்டு விட்டு கடந்து செல்லும் போதுதான் அவர்கள் உண்மையிலே அவர்கள் பாக்கியவான்களையா இல்லையா என்று சொல்லி நாம் என்ன செய்ய முடியும், புரிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. ஆனால் இங்கே வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிற, அவர் கற்பனையில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி நாம் இந்த எளிய முறையில் அந்த அழகாய் சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது அந்த வசனம். ஹல்லேலூயா. உலகத்திலே நாம் ஆசீர்வாதமாய் வாழ வேண்டும் என்றால் கர்த்தருக்கு நாம் என்ன செய்ய வேண்டும், பயப்பட வேண்டும். அவருடைய கற்பனைகளில் என்ன செய்ய வேண்டுமாம், பிரியமாயிருக்க வேண்டுமாம். வேதத்திலே பரிசுத்தவான்கள் அநேகர் தேவனுக்கு பயப்பட்டார்கள். ஹல்லேலூயா. பக்தனாகிய ஆபிரகாமை பார்த்து தேவன் சொன்னார், ஆபிரகாமே, நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று நான் இப்பொழுது என்ன செய்திருக்கிறேன், அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. அப்போ ஆபிரகாம் தேவனுக்கு பயப்படுகிற ஒரு மனுஷனாய் இருந்தான். ஈசாக்கை குறித்து நாம் பார்க்கும் பொழுது ஈசாக்கு வேதம் சொல்லுகிறது, ஈசாக்கு பயபக்திக்குரியவன் என்று சொல்லி. அப்படி என்றால் என்ன, ஈசாக்கு தேவனுக்கு மிக பயபக்தியோடு தேவனை சேவித்தவனாய் காணப்பட்டான். யாக்கோபை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது தேவனுக்கு பயந்தவனாய் காணப்பட்டான். யோசேப்பை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது நான் தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. ஆம் பிரியமான தேவச்சனமே, ஒரு தேவ மனிதன் அல்லது ஒரு தேவ மனுஷி தேவனுக்கு பயந்து வாழும் பொழுது அவர்கள் பாக்கியவான்களாய் இருப்பார்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஒரு தேவ பிள்ளை, ஒரு தேவ மனுஷனோ, ஒரு மனுஷியோ ஆண்டவருக்கு பயந்து வாழும் பொழுது அவர்கள் பாக்கியவான்களாய் இருப்பார்கள். அது மட்டுமல்ல, பாக்கியவான்களாய் இருப்பது மாத்திரமல்ல, இரண்டாவது வசனத்திலே வாசிக்கும் பொழுது அவனுடைய சந்நிதி பூமியில் பலத்திருக்கும், செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா. ஒரு மனிதன் தேவனுக்கு பயப்படும் பொழுது அவன் பாக்கியவானாய் இருப்பது மட்டுமல்ல, அவருடைய சந்நதி, அவருடைய வம்சம், அவருடைய வம்ச வழி முழுவதும் என்ன செய்யுமா, ஆசீர்வாதமாய் இருக்கும் என்று இங்கே வேதம் சொல்லுகிறது. இதைத்தான் இந்த ஆசீர்வாதத்தை தான் நம்ம என்ன செய்யும், பாக்கியம் என்று எண்ணுகிறோம். ஹல்லேலூயா. இதுதான் நமக்கு பாக்கியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம மட்டும் இல்லை, நம்முடைய ஜெனரேஷன், நம்முடைய சந்நதி என்ன செய்யுமா, ஆசீர்வதிக்கப்படும். இதுதான் தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு பெரிய பாக்கியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்களும் நானும் பயந்து வாழுகிற ஒரு வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா, ஒவ்வொருவரும் நாம் சிந்திக்க வேண்டிய காரியம். ஹல்லேலூயா. நாம் கர்த்தருக்கு நாம் எப்படி பயப்படுகிறோம்? தேவ பயம் இன்றைக்கு இல்லாத ஒரு சூழ்நிலை தான் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் என்ன செய்கிறது, காணப்பட்டு கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆனால் கர்த்தருக்கு பயப்படும் பொழுது, தேவனுக்கு பயந்து வாழும் பொழுது வேதம் சொல்லுகிறது, அவன் சந்நிதி பூமியில் பலத்திருக்கும், செம்மையானவர்களின் வம்சம் என்ன செய்யுமா, ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா. இதை உங்களுடைய சொந்த கண்ணினால் சில மேன்மைகளை நாம் காணாது இருக்கலாம், ஆனால் ஒரு நாள் வரும். அந்த நாள் வரும்போது கர்த்தர் உங்களையும் உங்கள் சந்நதியும் என்ன செய்வார், நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பார்.
ஹalleluya எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும் எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும் ஹalleluya கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார் நிச்சயமாகவே நம்மை மட்டுமல்ல நம்முடைய சந்ததியையும் நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய எதிர்கால அந்த சந்ததியை கர்த்தர் என்ன செய்வாராம் ஆசீர்வதிப்பாராம் ஹalleluya ஹalleluya அப்போ நாம என்ன செய்யணும் ஆண்டவருக்கு பயந்து வாழுகிற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் ஹalleluya இந்த காலை வேளையில இன்றைக்கு ஆலயத்தை குறித்து நாம் பார்ப்போம் என்று சொன்னால் ஆலயத்தை குறித்ததான ஒரு பய பக்தி யாரிடத்திலும் இன்றைக்கு இல்லை ஹalleluya ஹalleluya அநேகர் என்னன்னா மனிதர்மார் வருவார்கள் புருஷன்மார் என்ன செய்ய மாட்டார்கள் வர மாட்டார்கள் ஹalleluya ஆலயத்தை குறித்து இன்றைக்கு ஒரு அதாக்கிரதையான ஒரு சூழ்நிலை ஹalleluya இன்றைக்கு எத்தனையோ குடும்பங்களிலே நம்ம எல்லா குடும்பங்களும் ஒருமனமாக இந்த இடத்துல வந்தா இந்த இடத்துல நம்ம என்ன செய்ய முடியாது இருக்க முடியாது ஹalleluya ஹalleluya எல்லா பிள்ளைகள் தகப்பனார் தாய் பிள்ளைகள் பேர பிள்ளைகள் என்று சொல்லி வரும்பொழுது நமக்கு சபையில என்ன செய்யாது இடம் இருக்காது ஹalleluya ஆனால் இன்றைக்கு தேவ ஆலயத்தை குறித்ததான அந்த ஒரு பயபக்தி யாரிடத்திலும் என்ன இல்லை இல்லை நம்மளை ஆண்டவர் பாதுகாக்கிறார் நம்மை நடத்துகிறார் நம்மை மட்டுமாய் உதவி செய்கிறார் என்று சொல்லி யாரிடத்திலும் அந்த பயபக்தி இன்றைக்கு காணப்படவில்லை ஹalleluya ஏதோ ஒரு கடமைக்காக வருடத்தில் ஒரு முறை அல்லது ஆறு மாதத்தில் ஒரு முறை அல்லது மூன்று மாதத்தில் ஒரு முறை தலையை காட்டிக்கொண்டு போய்விடலாம் அல்லது பிறந்த நாளுக்கு அல்லது திருமண நாளுக்கு வந்து ஒரு தலையை காட்டிக்கொண்டு ஒரு சின்ன காணிக்கையை போட்டுவிட்டு நாம் என்ன செய்யலாம் போய்விடலாம் என்று சொல்லி ஏதோ ஒரு ஒரு பயபக்தி இல்லாத ஒரு சூழ்நிலை இன்றைக்கு ஆலயங்களிலே சபைகளிலே குடும்பங்களிலே என்ன செய்கிறது காணப்படுகிறது ஹalleluya ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் ஹalleluya கர்த்தருக்கு பயந்து வாழும் பொழுது நம்முடைய நம்மையும் நம்முடைய சந்ததியும் அவர் என்ன செய்கிறாராம் ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறாம் ஹalleluya இரண்டாவது காரியம் நாம் வாசிக்கும் பொழுது சங்கீதம் 112:4-5 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும் அவன் இரக்கமும் மன உருக்கமும் நீதியும் உள்ளவன் இறங்கி கரம் கொடுத்து போதும் போதும் செம்மையான 3:4 ஹalleluya ஒரு மனிதன் தேவனுக்கு பயப்படும் பொழுது அவனுடைய வாழ்க்கையில் என்ன ஆசீர்வாதம் அங்கே கிடைக்கும் என்று சொல்லி இந்த 3வது வசனத்தில் நான் வாசிக்கும் பொழுது ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் என்ன செய்யுமா இருக்கும் ஹalleluya ஒரு மனிதன் ஒரு மனுஷி ஆண்டவருக்கு பயந்து ஆண்டவரை சார்ந்து வாழும் பொழுது அவனுடைய வாழ்க்கையில் அவனுடைய வீட்டில் அவனுடைய கூடாரத்தில் என்ன செய்யுமா ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் இருக்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது ஒரு மனிதன் தேவனுக்கு பயந்து இருக்கும்போது ஆண்டவர் அவருடைய கூடாரங்களிலே ஆஸ்தியையும் ஐஸ்வர்யத்தையும் நிறைந்திருக்கும்படி செய்கிறார் ஹalleluya நீங்கள் இன்றைக்கு சிறுமைப்பட்டவர்களாக இந்த இடத்துல நீங்கள் வந்திருக்கலாம் கவலைப்படாதீர்கள் ஹalleluya தொடர்ந்து ஆண்டவரை என்ன செய்யுங்க முன்னிறுத்தி ஆண்டவருக்கு பயந்து ஆண்டவரை பண்ணி ஆண்டவருக்கு பயந்து வேதத்தில் பிரியமாக இருக்க நாம் பழகும் போது ஆண்டவர் நம்மை என்ன செய்கிறார் நமக்கு ஆஸ்தியையும் ஐஸ்வர்யத்தையும் தருகிறார் ஹalleluya உங்கள் வீட்டில் ஆஸ்தி ஐஸ்வர்யம் நிறைவாக இருக்கும் இந்த வேதத்திலே பிரியமாக இருக்கிற மனிதன் தான் இந்த தேவனுடைய அந்த ஆஸ்தி ஐஸ்வர்யத்தை எல்லாம் என்ன செய்ய முடியும் பெற்றுக்கொள்ள முடியும் ஹalleluya ஆண்டவருக்கு பிரியமாய் நடக்கிற ஒரு மனிதன்னா என்ன செய்ய முடியும் அந்த ஆஸ்தி ஐஸ்வர்யத்தை ஆண்டவர் என்ன செய்கிறார் அவனுக்கு கொடுக்கிறார் ஹalleluya அதான் சங்கீதத்தில் 1வது சங்கீதத்தில் கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் என்ன செய்யணுமா தியானமாக இருந்து அப்படித்தானே தியானமாக இருந்து வாசிக்கலாம் பாருங்க ஒருக்கம் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் ஹalleluya அப்போ யார் பாக்கியவான் அந்த பாக்கியவான்க்கு வீட்டில் தான் என்னென்னா ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் என்ன செய்யும் இருக்கும் ஹalleluya ஹalleluya அப்போ நாம் ஆண்டவரை ஆராதிக்கிற பிள்ளைகள் ஆண்டவருக்கு பயந்து ஆண்டவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நாம் நடக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு என்ன செய்யுமா நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய கூடாரத்தில் ஆஸ்தியும் ஐஸ்வர்யத்தையும் தேவ என்ன செய்வார் நிறைவாய் தருகிற தெய்வமாய் இருக்கிறார் ஹalleluya ஹalleluya 3வது நாம் வாசிக்கும் பொழுது 3வது காரியம் 5வது வசனத்தை வாசிக்கலாம் இறங்கி கடன் கொடுத்து
தன் காரியங்களை நியாயமானபடி நடப்பிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஹலேலூயா. வசனத்தை நேசித்து அதை தியானித்து வாழ்வும் உள்ளவும் மாறினதுனால ஏழைகளுக்கு இறங்குகிற இந்த மன உடையவர்களுக்கு என்ன ஆசீர்வாதம் கிடைக்கும் என்று சொல்லி இந்த 5வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஹலேலூயா. இறங்கி என்ன செய்யணும்? கடன் கொடுக்கணும். ஹலேலூயா. இறங்கி கடன் கொடுத்து தன் காரியத்தை நியாயமானபடி நடப்பிக்கிற மனுஷன் என்னவா? பாக்கியவானா இருப்பான். ஹலேலூயா. இன்றைக்கு உலகத்தில் செல்வந்தர்களாகவே என்ன செய்கிறார்கள்? இருந்து கொண்டே இருக்கிறார்கள். பணக்காரங்க தான் என்ன செய்கிறாங்க? மறுபடியும் பணக்காரனா ஆயிட்டே இருக்கிறான். அவன் தான் உயர்ந்துட்டே இருக்கிறான். ஹலேலூயா. அவன் தான் உயர்ந்த ஸ்தானத்துல வந்துட்டே இருக்கிறான். அவனுக்கு கையில தான் பணம் என்ன செய்யுது? பெருவிக்கொண்டே இருக்கிறது. ஆனா தரித்திரர்கள் இன்றைக்கு தரித்திரர்களாகவே தான் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஹலேலூயா. தரித்திரர்கள் இன்னும் தரித்திரர்களாகவே தான் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஹலேலூயா. ஆனால் வேதத்தில் கூட ஆண்டவர் சில தரித்திரவான்களை வைத்திருக்கிறார். ஹலேலூயா. எதற்கு என்று சொன்னால், தரித்திரவான்களுக்கு அந்த செல்வந்தர்கள் என்ன செய்யணுமா? தரித்திரமா இருக்கிறவங்களுக்கு என்ன செய்யணுமா? கொடுக்கணும். ஹலேலூயா. ஹலேலூயா. செல்வந்தர்களை ஆண்டவர் ஏன் ஆசீர்வாதமாக்கி வைத்திருக்கிறார் என்று சொன்னால், தரித்திரர்களுக்கு என்ன செய்யணும்? கொடுக்கணும், உதவி செய்யணும். ஏழை எளிய மக்களுக்கு அவர்கள் உதவி செய்யும்படியாக ஆண்டவர் செல்வந்தர்களை இன்னும் என்ன செய்கிறாரு? ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறார். ஆனால் இன்றைக்கு செல்வந்தர்கள் எல்லாம் என்ன செய்கிறார்கள்? தங்களுக்காக எல்லாவற்றையும் சேர்த்து சேர்த்து வைத்து கொண்டு இன்றைக்கு ஏழை எளிய ஜனங்களுக்கு கொடுப்பதற்கு ஒரு மனமற்றவர்களாக இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஹலேலூயா. ஹலேலூயா. எங்கோ எங்கோ அங்கோ எங்கோ ஒரு சில ஆட்கள் தான் என்ன செய்கிறாங்க? ஏழைகளுக்கு என்ன செய்கிறாங்க? மனப்பூர்வமாக என்ன செய்கிறாங்க? கொடுக்குறாங்க. ஆனால் இன்றைக்கு அநேக ஏழைகள் இருக்கிறார்கள், கஷ்டப்படுகிறவர்கள் இருக்கிறார்கள், திக்கற்றவர்கள் இருக்கிறார்கள், தரித்திரவான்கள் இருக்கிறார்கள், எவ்வளவோ பேர் இருக்கிறார்கள். ஆனால் ஒரு நேரம் ஆகாரத்திற்கு கூட இன்றைக்கு வழி இல்லாமல் நம்முடைய தேசத்தில் நம்முடைய நாட்டிலே இருக்கிறார்கள். ஹலேலூயா. கஷ்டப்படுகிற ஆட்கள் இருக்கிறார்கள். ஆனால் இவர்களுக்கு நாம் என்ன செய்யணும்? இருக்கிறவர்கள் என்ன செய்யணும்? கொடுக்கணும். ஹலேலூயா. ஹலேலூயா. இருக்கிறவங்க கொடுக்கணும். ஆனால் இன்றைக்கு கொடுப்பதற்கான மனம் மனிதனிடத்தில் இல்லை. ஹலேலூயா. ஹலேலூயா. அப்போ இறங்கி கடன் கொடுத்து தன்னுடைய காரியத்தை நியாயமானபடி நடப்பிக்கிற மனுஷன் என்னவா? அவன் பாக்கியவானாயிருப்பான். ஹலேலூயா. ஹலேலூயா. வேதம் சொல்லுகிறது, இறங்கி கடன் கொடுத்து தன் காரியத்தை நியாயமானபடி நடக்கிற மனுஷன் பாக்கியவான். நீங்கள் ஒருவேளை செல்வந்தர்களாக இருக்கலாம். நீங்கள் கொஞ்சம் செல்வந்தர்களாக, கொஞ்சம் வசதி படைத்தவர்களாக என்ன செய்யலாம்? இருக்கலாம், கொஞ்சமாவது. ஹலேலூயா. எல்லாரும் சிரிக்கிறாங்க. ஹலேலூயா. ஸ்தோத்திரம். இருக்கலாம். ஆனால் நம்ம என்ன செய்யணும்? நமக்கு கிடைக்கிறதுல இருக்கிறதுல என்ன செய்யணும்? கொடுக்க பழகணும். ஹலேலூயா. முதல்ல ஆண்டவருக்கு என்ன செய்யணும்? கொடுக்கணும். ஹலேலூயா. அடுத்த பங்கு நம்முடைய வருமானத்தில், நம்முடைய ஆசீர்வாதத்தில் அடுத்த பங்கு என்ன செய்யணும்? ஏழை எளிய மக்களுக்கு நம்மளால் உயர்ந்த உதவிகளை என்ன செய்யணும்? நாம் செய்ய வேண்டும். ஹலேலூயா. தேவனுக்கு கொடுக்கப்படாத அந்த தேவனுக்கு அந்த ஏழைகளுக்கு கொடுக்கப்படாத காரியத்தை என்ன செய்வோமா? கொடுக்கப்படாத அந்த ஆசீர்வாதத்தை நம்முடைய இளைய சந்ததிகள் வந்து என்ன செய்யுமா? கெடுத்து வீணாய் செலவழித்து என்ன செய்யும்? அழித்து போடுமா? ஹலேலூயா. அதற்கு வேதத்திலே ஆதாரம் இருக்கிறது. ஆகவே நீங்கள் ஒரு செல்வந்தர்களாகவோ, வசதி படைத்தவர்களாகவோ, ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாகவோ நீங்கள் காணப்படுவீர்களானால், நம்ம என்ன செய்யணும்? நம்மளால் முடிஞ்ச அளவு நம்ம என்ன செய்யணும்? மற்றவர்களுக்கு, திக்கற்றவர்களுக்கு என்ன செய்யணும்? ஏழை எளிய பிள்ளைகளுக்கு, யார் கஷ்டத்தில் இருக்கிறா, யார் என்ன பிரச்சனையில் இருக்கிறா, அப்படி என்று சொல்லி நம்ம என்ன செய்யணும்? கேட்டு விசாரித்து நம்ம என்ன செய்யணும்? முடிந்த வரைக்கும், கூடுமான வரைக்கும் என்ன செய்யணும்? கொடுக்கணும். ஹலேலூயா. ஹலேலூயா. கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறவன், ஒரு வசனம் இருக்கு இல்லையா, ஏழைகளுக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். ஹலேலூயா. அப்போ நம்ம என்ன செய்யணும்? இறக்கம் நம்மளுக்கு வேணும். ஹலேலூயா. இறக்கம் நம்முடைய வாழ்க்கையில் வேணும். நீங்கள் எவ்வளவுதான் நீங்கள் சம்பாதித்து உங்களுடைய வாழ்க்கையில் நம்ம சேர்த்து 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 நம்ம வைத்தாலும், நம்ம என்ன செய்ய போகிறதில்லை? ஒன்றுமே இந்த உலகத்தை விட்டு நம்ம என்ன செய்ய போகிறதில்லை? எடுத்து கொண்டு போவதில்லை. ஹலேலூயா. வெறுங்கையாய் நாம் கடந்து வந்தோம். வெறுங்கையாகவே என்ன செய்ய போகிறோம்? போக போகிறோம். அப்போது நம்ம இந்த உலகத்தில் இருக்கிற வாழுகிற நாட்களில் நம்ம என்ன செய்யணும்?
நம்மளால முடிஞ்ச உதவிகளை மற்றவர்களுக்கு நாம என்ன செய்யணும் செய்ய வேண்டும் அப்படி நாம் செய்யும் பொழுது ஹalleluya ஒரு நாள் நாம் கண்களை மூடி அவர்கள் அவைகள் எல்லாம் காணாத உலகத்திற்கு நாம் செல்லும் போது ஹalleluya அது யாரை சேரும் ஹalleluya 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 நாம் அப்படி செய்தோம்னா நாம் என்ன செய்கிறோம் பரலோகத்தில் நமக்கென்று பொக்கிஷங்களை நாம் என்ன செய்கிறோம் சேகரித்து வைக்கிறோம் என்று சொல்லி அர்த்தம் ஹalleluya நாம் இங்கே என்ன செய்கிறோமோ அதை நாம் என்ன செய்கிறோம் பரலோகத்தில் செய்கிறோம் ஹalleluya சேகரித்து வைக்கிறோம் ஆகவே நாம் என்ன செய்யணும் உதவி செய்யணும் ஹalleluya முடிந்த வரைக்கும் என்ன செய்யணும் ஏழை எளிய மக்கள் திக்கற்றவர்கள் ஆதரவற்றவர்கள் அப்படி இருக்கிற ஜனங்களுக்கு நம்ம என்ன செய்யணும் உதவி செய்யணும் அதுவும் ஒரு ஊழியம் ஹalleluya அப்படிப்பட்ட ஒரு அதுவும் என்னன்னா ஒரு ஊழியம் தான் ஆண்டவருக்கு என்று செய்கிற ஒரு ஊழியம் ஹalleluya ஆகவே இந்த காலை வேளையில் நீங்கள் என்ன செய்யணும் ஏழைகளுக்கு இறங்குறவர்களாய் இருக்க வேண்டும் 9வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது வாரி இறைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தான் அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும் அவனுடைய கொம்பு மகிமையில் என்ன செய்யுமா உயர்த்தப்படும் ஹalleluya நாம் ஏழை எளிய மக்களுக்கு நாம் உதவி செய்கிறவர்களாய் ஒத்தாசி செய்கிறவர்களாய் இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை நமக்கு ஆண்டவர் என்ன செய்வார் நம்மை உயர்த்துகிறவராய் இருக்கிறார் நம்மை ஆசீர்வதிக்கிற ஒரு தெய்வமாய் இருக்கிறார் ஹalleluya ஆம் பிரியமான தேவ சின்னமே இந்த காலை வேளையில முதலாவது நாம் என்ன செய்யணும் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களாய் என்ன செய்யணும் காணப்பட வேண்டும் ஹalleluya நம் கர்த்தருக்கு பயப்படும் பொழுது நமக்கு ஆண்டவர் என்ன ஆசீர்வாதத்தை தருகிறார் ஆஸ்தியும் ஐஸ்வர்யத்தையும் நமக்கு என்ன செய்கிறார் நம்ம வீடுகளில் நம்ம குடும்பத்தில் என்ன செய்கிறார் ஆண்டவர் கட்டளை இடுகிறார் ஹalleluya மூன்றாவது என்ன செய்யணும் இதங்கி என்ன செய்யணும் கடன் கொடுக்கிறவர்களாய் நன்மை செய்கிறவர்களாய் உதவி செய்கிறவர்களாய் நாம் என்ன செய்ய வேண்டும் காணப்பட வேண்டும் அப்பொழுது அதற்கு மேலான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார் என்பதை ஹalleluya நம்ம அப்படி எல்லாரும் எழும்பி நிற்போம் இந்த காலை வேளையில் ஆண்டவர் நமக்கு கொடுத்த இந்த சங்கீத பகுதியின் மூலம் ஆண்டவர் பேசின இந்த சின்ன வார்த்தைகளுக்காக ஆண்டவருக்கு மகிமை செலுத்தி ஹalleluya ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே நன்றியோடு மை துதிக்கிறோம் ஆண்டவரே ஹalleluya ஹalleluya திக்கற்ற பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே ஆதரவாய் இருக்க சொல்லி இருக்கிறீங்க அப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஏழை எளிய மக்களுக்கு எங்களுக்கு உதவி செய்ய சொல்லி இருக்கிறீங்க அப்பா ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே எங்களுடைய வருமானங்களிலே எங்களுடைய ஆசீர்வாதங்களிலே நாங்கள் ஆண்டவரே ஏழைகளுக்கு ஏழை எளிய மக்களுக்கு நாங்கள் உதவி செய்கிற கரங்களாக ஆண்டவரே நாங்கள் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே இந்த உலகத்தில் நாங்கள் எதையும் என்ன செய்யல ஆண்டவரே நாங்கள் கொண்டு வந்ததும் இல்லை ஆண்டவரே நாங்கள் எதையும் நாங்கள் என்ன செய்ய போறதில்ல கொண்டு போகவதும் இல்லை ஆண்டவரே எவ்வளவு சொத்துக்கள் எவ்வளவு கோடி பணங்கள் நம்மிடத்தில் இருந்தாலும் எதையும் நாம் இங்கே இருந்து எடுத்துட்டு போக முடியாது ஹalleluya நாம் இங்கே அந்த உலகத்தில் இருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை அந்த ஆசீர்வாதத்தை ஏழை எளிய ஜனங்களுக்கு நாம் இப்பொழுது கொடுக்கும் பொழுது பரலோகத்தில் நம்ம என்ன செய்கிறோம் நமக்கு என்று பொக்கிஷங்களை நாம் சேகரிக்கிறவர்களாய் நாம் காணப்படுகிறோம் ஹalleluya அப்படிப்பட்ட பாக்கியத்தை ஆண்டவர் இந்த காலை வேளையில எங்களுக்கு தரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே என்று சொல்லி ஹalleluya கட்டின வீடும் நிலம் பொருளும் கண்டிடும் மூற்றாருறவினரும் கட்டின வீடும் நிலம் பொருளும் கண்டிடும் மூற்றாருறவினரும் கூடுவிட்டு உன்னாவி போனார் கூடே உன்னோடு வருவதில்லை வருவாய் கருணமிதுவே ாரே வல்ல ஆண்டவர் இசுவண்டை வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இசுவண்டை வாழ்நாளை எல்லாம் வீணாளாய் வருத்தத்தோடு கழிப்பது என் கையை தட்டி வீணாளா சத்தத்தை உயர்த்தி பாடுமே அளிப்பதே வந்தவர் பாதம் சரணடைந்தார் வாழ்வித்து உன்னை சேர்த்து கொள்வார் வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இசுவண்டே வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இசுவண்டே அழகு மாயை நிலைப்பீடாதே அதை நம்பாதே மாய
கருணம் இதுவே அழைக்கிறாரே. ஹாலேலூயா. நல்ல கருத்துக்களை நாம் கேட்டோம். கர்த்தருடைய சமூகத்தில் கரங்களை தட்டி நன்றியோடு ஸ்தோத்திரிப்போமா. ஹாலேலூயா ஹாலேலூயா. நல்ல வார்த்தைகளை நாங்கள் கேட்டிருக்கிறோம் ஆண்டவரே. ஹாலேலூயா. வார்த்தைகளை பேசின நம்முடைய மகனுக்காக, குடும்பத்திற்காக எல்லாரும் நன்றாய் கரங்களை தட்டி நன்றியோடு ஸ்தோத்திரிப்போம். கர்த்தர் இன்னும் ஊழியத்திலே பலப்படுத்தும்படியாக, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காய், இருக்கிற இடத்திலே கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காய் வல்லமையாய் பயன்படுத்தும்படியாக ஹாலேலூயா. கரங்களை தட்டி ஆமே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹாலேலூயா. எல்லாரும் அப்படியே உட்காருவோம். கூடி வந்திருக்கிறவங்க யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் சில ஜப குறிப்புகளாக நாம் கடந்து இருப்போம். கர்த்தருடைய சமூகத்திலே நம்மளே கர்த்தரையும் மட்டுமாக வழிநடத்தி எல்லாவரையும் சந்தோஷமாகவும் சமாதானமாகவும் கூடி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நன்றி செலுத்துவோம். கர்த்தரையும் நாம் மகிமைப்படுவதாக. எல்லோரும் இப்பொழுதும் முழங்கால் நிற்க முடியுமானா அவர்கள் உங்களில் நிற்போம். இல்லாதவர்கள் உட்கார்ந்து கொள்ளலாம். தேவ சமூகத்திலே நாம் இந்த இடத்துல ஜபிக்கிற ஒவ்வொரு ஜபங்களும் கர்த்தர் நமக்கு பதில் தந்து நம்மளை சந்தோஷமாக அனுப்ப போகிறார். ஹாலேலூயா. ஒவ்வொரு நாளும் நம் பல தேவைகளுக்காக இந்த இடத்துல ஜபித்து கொண்டு இருக்கிறோம். கர்த்தராகிய ஆண்டவர் அந்த ஜபங்களுக்காக எல்லாவற்றிற்கும் கர்த்தர் பதில் தருகிற தேவனாகவே இருக்கிறார். ஹாலேலூயா ஹாலேலூயா. எல்லாவரும் விசுவாசத்தோடும் ஊக்கத்தோடும் உண்மையோடும் தேவ சமூகத்திலே நாம் ஜபிக்க போகிறோம். ஒவ்வொரு ஜப குறிப்புகளும் கர்த்தர் நமக்கு பதில் தருகிறவராகவே இருக்கிறார். ஹாலேலூயா. நம்முடைய சபையிலே இந்த நாளிலே கூடி வந்திருக்கிற ஒவ்வொருக்கருக்காகவும் கர்த்தர் நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்து ஒவ்வொரு நாளும் இன்னும் நம்முடைய விசுவாசத்திலே வளர்த்தி நம்மளை பலப்படுத்தி இந்த இடத்துல கொண்டு வரும்படியாக, இந்த ஆலயத்திலே நம்மளை கர்த்தராகிய ஆண்டவர் நிலைநிறுத்தும்படியாக கர்த்தருடைய சமூகத்திலே கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோம். ஹாலேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. மே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த இடத்திலே விசுவாசத்தோடு நாங்கள் கலந்து வந்திருக்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் எங்களை இந்த இடத்துல நிலைநிறுத்துவீர் ஆண்டவரே. எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தரங்களை பாதுகாத்து பராமரித்து ஒவ்வொரு நாளும் வழி நடத்தி வந்த தேவன், இந்த ஆலயத்தின் மத்தியத்தில் எங்களை கூட்டி வந்திருக்கிறீரப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே. சுகமாக பத்திரமாக பாதுகாத்து வந்திருக்கிறீர். நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹாலேலூயா. நம்முடைய சபையில் வருகின்ற அனைத்து விசுவாச குடும்பங்களுக்காக, பின்மாற்றத்தில் இருக்கிற விசுவாசிகளுக்காக, சபையை கனம் பண்ணாதபடிக்கு, சபையில் ஊழியக்காரர்களை கனம் பண்ணாதபடிக்கு அசட்டையாக எண்ணிக்கொண்டு வீடுகளிலே நிறைய பேர் இருந்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தராகிய ஆண்டவர் அவர்களை தொடும்படியாக, உணர்த்தும்படியாக, நான் எப்படி இருந்தோம், இந்த சூழ்நிலைகளிலெல்லாம் கர்த்தர் நம்மளை வழிநடத்தினாரே, ஒரு உணர்வு இல்லாதபடிக்கு இருந்து கொண்டிருக்கிற ஆள்கள் உண்டு. ஹாலேலூயா. அவர்களுக்காக நம்ம ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் இந்த சபையில் நிலைநிறுத்தும்படியாக கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோம். ஸ்தோத்திரிப்போம். ஆமேன். ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நன்றி ஆண்டவரே. ஹாலேலூயா ஹாலேலூயா. அந்த ஆராதனைகளை அசட்டை பண்ணி வீடுகளிலே அசட்டையாக இருந்து கொண்டிருக்கிற ஜனங்களே கர்த்தாவே, மன உருக்கத்தோடு தேவனை தேடுகிறவர்களாய் மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கூடி வந்திருக்கிற எங்கள் குடும்பங்களை நீர் ஆசீர்வதிங்க அப்பா. குடும்பங்களாய் வந்து தேவனை ஆராதிக்கும்படி கர்த்தர் கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹாலேலூயா ஹாலேலூயா. நமக்கு ஒரு ஜெனரேட்டருக்காக நாம் வேண்டிக் கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய சமூகத்திலே கொடுக்க வேண்டியது யாராக இருந்தாலும் கொடுக்க தாற்பயம் உள்ளவர்களை கர்த்தர் இன்னும் ஊக்குவித்து அவருடைய பிரச்சனைகளெல்லாம் மாற்றி இந்த இடத்துல அது நமக்கு ஒரு நிறைவான ஒரு ஆசீர்வாதம் அது கொண்டு வருகிறது. கரண்ட் போகிற வேலைகளெல்லாம் நமக்கு பாட்டு பாட மைக்கு யூஸ் பண்ணாமல், கீபோர்டு யூஸ் பண்ணாமல் அநேக பிரச்சனைகள் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த சூழ்நிலைகளெல்லாம் மாற்றும்படியாக நல்ல ஒரு ஜெனரேட்டருக்காக எல்லாவரும் கரங்களை தட்டி நன்றியோடு ஸ்தோத்திருப்போம். ஹாலேலூயா. நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா. சீக்கிரமாக அது கொண்டு வரும்படியாக நீர் அவர்களை ஆயத்தப்படுத்தும்படியாக எல்லா சூழ்நிலைகளையும் கர்த்தாவே, தடைகளையும் மாற்றி இந்த இடத்துல நல்ல ஒரு ஜெனரேட்டர் ஹாலேலூயா எல்லா சூழ்நிலையிலும் அது உபயோகப்படும்படியாக கர்த்தரங்களுக்கு கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்.
ஹல்லேலூயா நம்முடைய சபையில் உள்ள சிறு பிள்ளைகளுக்காக வாலிபர்களுக்காக நமக்கு கர்த்தர் நன்மையாக கொடுத்திருக்கிறார் தாலந்தாக கொடுத்திருக்கிறார் அந்த பிள்ளைகள் நல்லா கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் வேத வசனங்களுக்கு அனுசரிக்கிற பிள்ளைகளாய் சிறு குழந்தைகள் முழுதிலே அவள் வளர்கிற ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் அவர்கள் கர்த்தருக்கு பயந்த பிள்ளைகள் பிள்ளைகளாய் மாதாபிதாக்களுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் நல்ல அனுசரணையுள்ள பிள்ளைகளாய் வளரும்படியாக தேவ வார்த்தைகளுக்கும் வசனங்களுக்கும் கீழ்ப்படிந்து வளர்கிற பிள்ளைகளாய் வளரும்படியாக எல்லாவரும் அவர்களுடைய படிப்புக்காக அவருடைய தொழில்களுக்காக அவருடைய வேலைகளுக்காக எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஆமேன் ஹாலேலூயா நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே எங்கள் குழந்தைகளுக்காக உம்முடைய கரத்திலே தருகிறோம் அப்பா எங்கள் வாலிபர்களுக்காக உம்முடைய கரத்திலே தருகிறோம் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே ஹாலேலூயா வெளியில் உள்ள பிள்ளைகளுக்கு நம்முடைய பிள்ளைகள் முன்மாதிரியாய் வாழும்படி என் தேவன் நம்முடைய பிள்ளைகளை பயன்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே கர்த்தர் அப்படியே செய்ய போகிறதற்காக நன்றி செலுத்துவோம் ஆமேன் ஸ்தோத்திரம் 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 ஹாலேலூயா நம்முடைய கிளை ஊழியங்களுக்காக வண்டவிளையிலேயும் ஐரணிபுரத்தில் நடக்கின்ற ஊழியங்களுக்காக அப்புறமாக மலேசியிலையும் இந்த ஊழியம் நடந்து கொண்டிருக்கிறது அதற்காகவும் எல்லாரும் உற்சாகத்தோடு பொள்ளாச்சியிலே இந்த ஊழியங்கள் அநேகமாய் விரிவடைய வேண்டும் அநேக ஆத்துமாக்கள் அந்த இடங்களிலே வந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் ஒரு பேரும் ஒவ்வொரு பேரும் அதற்காக ஒத்துழைக்க வேண்டும் அதற்காக நாம் எல்லாரும் கரங்களை தட்டி ஹாலேலூயா யாரும் அசட்டையாய் இருக்காதபடிக்கு பக்தியோடு பயத்தோடு இங்கே இடத்துல நாம் ஜெபிக்கின்ற ஒவ்வொரு ஜெபங்களும் பரலோகம் நமக்கு பதில் தருகிறதாக இருக்கிறது ஹாலேலூயா கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோம் கர்த்தர் நம்மளை எல்லா விதத்திலும் ஆசீர்வதிக்கும்படியாக இந்த கிளை ஊழியங்கள் அநேகருக்கு பிரயோஜனமுள்ளதாய் மாறும்படியாக அந்த இடத்திலே வருகின்ற ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட தேவ வல்லமையை பெற்று போகிறவர்களாய் மாறும்படியாக ஹாலேலூயா நன்றி ஆண்டவரே நன்றி இயேசுவே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஹாலேலூயா நம்முடைய சபை போதகருக்காக அவருடைய பிரயாணத்துக்காக ஆகஸ்ட் மாதத்திலே அவர்கள் மலேசியில் ஊழியத்துக்காக கடந்து போகிறார்கள் கர்த்தர் அவருடைய எல்லா தேவைகளையும் சந்திக்கும்படியாக ஒவ்வொரு நாட்களிலும் போகின்ற ஊழியங்களிலே கர்த்தர் கூட இருந்து வழிநடத்தும்படியாக சரீர சுகத்திற்காக எல்லாவரும் இருந்தவிடம் கரங்களை தட்டி ஆமேன் ஹாலேலூயா நன்றி ஆண்டவரே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் இன்னமாக பலப்படுத்துவீர் ஆண்டவரே போகிற பிரயாணங்களிலே கர்த்தர் கூட இருந்து நடத்துவீரப்பா ஆகஸ்ட் மாதத்திலே மலேசியில் போகின்ற பிரயாணத்திலே தேவ கிருபை கூட இருக்கணும் அநேக ஆத்துமாக்களுக்கு பயனுள்ள பாத்திரமாய் இன்னும் ஹாலேலூயா பிரயோஜனப்படும்படியாக என் தேவன் தம்முடைய மகனை பயன்படுத்துங்க ஆண்டவரே ஹாலேலூயா உம்முடைய வல்லமை கூட இருக்கட்டும் நல்ல சரீர சுகபலத்தை ஆரோக்கியத்தை தேவன் கொடுப்பீராக ஆமேன் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஹாலேலூயா இந்த இடத்திலேயும் சுகவீனத்தோடு பலவீனத்தோடு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக வீடுகளிலே சுகவீனத்தோடு இருந்து கொண்டிருக்கிறவர்களுக்காக நல்ல சுகத்தையும் பலத்தையும் கர்த்தர் கொடுத்து இன்னும் ஆலயத்தில் உற்சாகத்தோடு கடந்து வரும்படியாக அவரவர்களுடைய வேலைகளை திடனாய் செய்யும்படியாக நல்லொரு மனசமாதானத்தையும் சுகத்தையும் கர்த்தர் கட்டளையிடும்படியாக எல்லாவரும் கரங்களை தட்டி அமைய நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே நீர் சுகப்படுத்துவீராக பலப்படுத்துவீராக பலனை கொடுத்து சுகத்தை கொடுத்து ஆரோக்கியத்தை கொடுத்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாய் மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அநேகர் ஆசுபத்திரிகளிலே வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறவர்கள் உண்டு கர்த்தாவே நம்முடைய பிள்ளைகளை நீர் பலப்படுத்தியிருக்கிறீர் இன்னும் நல்ல பலத்தையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் என் தேவன் கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தேவன் பெரிய காரியங்களை செய்வீரப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே ஹாலேலூயா வாகனங்கள் ஓட்டுகிற நம்முடைய பிள்ளைகள் உண்டு இந்த ஆலயத்திலே அவர்களுக்காக மற்றுள்ள எல்லா ஜனங்களுக்காகவும் கர்த்தர் நல்ல ஆசீர்வாதத்தை செய்கின்ற வேலைகளில் எல்லாம் கர்த்தர் ஆசீர்வாதமான நன்மைகளை செய்யும்படியாக எல்லாவரும் கரங்களை தட்டி நன்றியோடு ஸ்தோத்திரிப்போம் ஆமே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஹாலேலூயா நீர் பலப்படுத்துவீராண்டவரே எல்லா தேவைகளையும் சந்திக்கும் ஆண்டவர் வாகனங்கள் ஓட்டுகிற பிள்ளைகளே நீர் கர்த்தாவே திடப்படுத்தி பலப்படுத்தி பாதுகாத்து கொள்ளுவீராக தெய்வீக பலன் அவர்களை சூழ்ந்து நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஹாலேலூயா எல்லா வேலைகளையும் தேவன் ஆசீர்வித்து கொடுப்பீராக பெரிய காரியங்களை செய்வீரப்பா ஸ்தோத்திரம் பிதாவாகிய தேவனை நாம் நன்றியோடு ஸ்தோத்திரிப்போமா ஹாலேலூயா நன்றி ஸ்தோத்திரம் 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 பரிசுத்தாவியான தேவனை நன்றியோடு ஸ்தோத்திரிப்போம் ஹாலேலூயா ஹாலேலூயா நம்முடைய எல்லா ஜபத்தையும் கர்த்தர் கேட்டு நமக்கு பதில் தந்ததற்காக நன்றியோடு ஸ்தோத்திரிப்போம் ஸ்தோத்திரிப்போம் ஸ்தோத்திரம் 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 நம்முடைய ஜபங்கள் எல்லாம் கர்த்தர் கேட்டிருக்கிறார் அந்த விசுவாசத்தோடு நீங்களும் தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள் கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார் ஹாலேலூயா ஆமென் 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 ஹாலேலூயா சந்தோஷமா இருக்கிறேன்னு சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுவோம் சந்தோஷமாய் சொல்லுவோம் கைகளை உயர்த்தி சொல்லுவோம் கைகளை தட்டி சொல்லுவோம் ஆமென் 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 பிள்ளைகள் வசனம் சொல்வார்கள் வேகமாக வந்து துன்மார்க்கரோ அப்படியிராமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருக்கிறார்கள் சங்கீதம் 1:4 நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன் நீ தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன் உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம் உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் 1:16
போடுறா சக்க நல்ல கை தட்டுங்க எல்லாரும் போயே பகைத்தாரவருக்கே உம்முடைய வேத்தை நேசிக்கிறோம் நீதி நியாயங்கள் நிமித்தம் உம்முடைய ஒரு நாள் எழுதுறவும் நேசிக்கிறேன் சங்கீதம் 119:163-164 உம்முடைய வேதத்தை நேசிக்கிறோம் சமாதானம் உண்டவர்கள் கிடற வெள்ளை கர்த்தாவே உம்முடைய ரட்சிப்பினால் காத்திருந்து உம்முடைய கற்பனின்படி செய்கிறேன் சங்கீதம் 119:165-166 முழு இருதயத்தோடுமே கூப்பிடுகிறேன் கர்த்தாவே கர்த்தாவே உம்மை முழு இருதயத்தோடுமே கூப்பிடுகிறேன் கர்த்தாவே என் ஜபத்தை கேளும் உம்முடைய பிரமாணங்களை கை கொள்வன் சங்கீதம் 119:145 என் மகனே என் மகனே நீ என் செவி ஞானத்திற்கு சாய்த்து உன் இருதயத்தை புத்திக்கு அமை பண்ணும் புரட்டு நீ என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு உன்னிடத்தில் பத்திரப்படுத்தி ஞானத்தை வாய்ந்து கூப்பிட்டு புத்தியை சத்தமிட்டு அழைத்து அதே வெள்ளியை போல் நாடி புதையல்களை தேடுகிறது போல் தேடுவாயாகில் கர்த்தருக்கு பயப்படுதல் என்னதென்று உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய் நீதிமொழிகள் நடந்துகிறோம் சொன்னார் நல்ல ஒரு கைத்திட்டு கொடுங்க ஆண்டோடைய விலையேற பெற்ற நாமத்திற்கு மகிமை உண்டவதாக இந்த நாளிலேயும் கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் அன்போடு வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன் இன்றைக்கு எல்லாரும் மஞ்சையாக வந்திருக்கீங்க சொல்லி வச்ச மாதிரியே பபிஷா சிஸ்டர் மஞ்சள் சிசில் பாய் சிஸ்டர் கொஞ்சம் மஞ்சையும் வித்தியாசம் கொஞ்சம் கலரு மேபல் சிஸ்டர் மஞ்சள் உஷா சிஸ்டருக்கு லைட்டாக மஞ்சள் மினிக்கு மஞ்சள் பரவாயில்ல எல்லாம் மஞ்சையாக வந்திருக்கிய அது ஒரு கிருபை தான் எல்லாம் ஒரு கைத்தட்டு கொடுங்க கைத்தட்டு கொடுக்க சொன்ன அல்ல சொல்லு சொன்னார் எல்லாருமே யூனிஃபார்ம் போட்டு வந்தால் அது ஒரு நல்லா தான் இருக்கும் போல இருக்கு இல்லை சொல்லுங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஃபேன் சரியாக ஓடாத காரணத்தினால் விசுவாசிகள் சிதறி போயிருக்கிறார்கள் பட் ஆலயத்தில் அப்படி இருக்கிறது நல்லதல்ல இந்த வாரம் உங்களுக்கு அப்படி இருக்கட்டும் அடுத்த வாரத்தில் பெண்கள் பெண்கள் பகுதியில் தான் அமரணும் சரியா ஆண்கள் ஆண்கள் பகுதியில் அமரணும் ஃபேன் ஓடலை நமக்கு அதுக்கு சீக்கிரமாக வழிமுறை செய்வோம் எந்த ஃபேன் இல்லை அந்த லாஸ்ட் ஃபேன் ஓடலையா இந்த ஃபேன்ல காத்துறதா சரி அதுகளுக்கும் வயசாக இல்லப்பா இத்தனை வருஷமா அதுகளும் ஓடிக்கிட்டு இருக்குல்ல சரி சீக்கிரத்தில் ஆண்டவர் நல்ல ஃபேன் தருவாராக ஆகவே எல்லா தெய்வ பிள்ளைகளை நான் உங்களை அன்போடு வாழ்த்துக்கிறேன் சரி அம்மா கோபத்தில் கிடக்கு நேரப்போடு சரி ஆண்டவர் வந்து எல்லா விஷயத்தையுமே நமக்கு ஒழுங்காகத்தான் கற்றுக் கொடுத்துருக்கிறார் வெளியில் சொல்லுங்க அவருடைய மலை பிரசங்கமானாலும் சரி அவருடைய படகு பிரசங்கமானாலும் சரி அவருடைய ஆலய பிரசங்கமானாலும் சரி ஜனங்களை ஆண்டவர் வரிசை வரிசையாக தான் அமர பண்ணினார் இல்லையில சொல்லலாமா அப்போ நம்ம வந்து கரெக்டாக உட்காந்து பழகணும் கரெக்டாக ஆராதனைக்கு வரணும் நேரத்தை சரியாக செலவு பண்ணணும் யாரும் யாருடைய சேரம் வந்து ரிசர்வேஷன் கிடையாது நீங்கள் ட்ரெயினுக்கு மட்டும்தான் ரிசர்வேஷன் பஸ்ஸுக்கு மட்டும்தான் ரிசர்வேஷன் இல்லையா சொல்லுங்க ஆமாம் ஒரு சில கம்ப்ளைண்ட் வந்து நாங்கள் நாங்கள் சேரில் வச்சுட்டு போயிட்டு பாடிட்டு போனால் எங்கள் இடத்த யாரோ திருடுறாங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ ஆகவே உங்களுக்கு எங்கே சேர் இருக்கோ வந்து சந்தோஷமாக உட்காந்துக்கிடலாம் பைபிள் இருந்தால் தயவுசெய்து உட்காந்துடாதீங்க பைபிளை எடுத்துட்டு மாற்றிட்டு உட்காந்துறாங்க சண்டை கிண்டை போட்டுறப்படாது கையை விரித்து ஒரு அலையில சொல்லுங்க சத்தமாக சொல்லுங்க அலையலுயா ஆகவே எல்லா தேவ பிள்ளைகளும் நீங்கள் நம்முடைய ஊழியங்களுக்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபிக்க நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆண்டவருடைய கிருபையினாலே நம்முடைய ஊழியங்களை ஆண்டவர் மிக நேர்த்தியாக நிறைவாக ஆண்டவர் சந்தித்து தேவைகளை சந்தித்து அவர் நடத்தி கொண்டிருக்கிறார் அல்லேலூயா சொல்லலாமா சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா எனக்கு மனசுல சந்தோஷமான விஷயம் என்னன்னா 1000 பேர் இல்லாவிட்டாலும் 10 பேரா இருந்தாலும் ஆண்டவர் நல்ல பிள்ளைகளை கத்துக் கொடுத்திருக்கிறார் கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க சந்தோஷமா சொல்லுங்க ஆகவே நீங்கள் சாகிறது வரையும் தேவ சபையிலே நீங்கள் நிலைத்து நிற்க வேண்டும் அல்லேலூயா சொல்லுங்க முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவன் என்ன செய்வானா ரட்சிக்கப்படுவான் அப்போ தேவனுடைய வார்த்தை தேவனுடைய வசனங்கள் ஒவ்வொன்றுக்கும் தேவ பிள்ளைகள் அமை நிலைத்து நிற்க வேண்டும் அந்த வார்த்தைக்குள்ளே நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும் கடந்த நாட்களிலே நம்முடைய போதகருக்கு ஒரு நபர் ஐ மீன் ஸ்தோத்திரம் பெயிண்ட் அடித்து கொடுத்தார்கள் அப்போ அவர் என்கிட்ட சொன்னது ஐயா அங்கே உள்ள வந்து என்ட்ராக முடியல அந்த இடங்கள்லாம் உள்ள வரும்போது எங்களுக்கு மயக்கம் வருது அதனால நாங்கள் ஒரு 20 லிட்டர் பெயிண்ட் வாங்கி தரோம் கீழையும் மேலேயும் அடிங்க நாங்கள் கீழே அடிக்கிறதுக்கே தேவையில்லை ஒரு அலையிலே சொல்லுங்க விசுவாசிகள் பண்ண வேண்டியது நாம் பண்ண வேண்டியதை நாம் பண்ணாவிட்டால் யாரை கொண்டாவது ஆண்டவர் பண்ண வைப்பார் ஆனால் நமக்கு அது கேவலம் நமக்கு அது கேவலம் அலையிலே சொல்லுங்க நீண்ட நாட்களாய்
நம்முடைய சர்ச்சுக்கு பெயிண்ட் அடிக்க வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன். யாரும் இதுவரைக்கும் என்கிட்ட வந்து அதை பற்றி பேசவே இல்லை. கன்வென்ஷன் வைக்க வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன், அதை பற்றி பேசவே இல்லை. நான் சொல்றதோட சரி, அப்புறம் யார் அது என்ன பண்றது பாஸ்டர்? ஆண்டவர் எனக்கு ஒரு காரியத்தை வெளிப்படுத்தினார். நான் அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு நான்கு நாட்கள் நம் கன்வென்ஷன் நடத்துறோம். ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு குடும்பங்கள் அன்னைக்கு எத்தனை பேர் சாப்பிடுறாங்களோ அந்த ஆகாரத்தை சமைத்து நீங்கள் கொண்டு வர வேண்டும். ஒரு அலையில சொல்லலாமா? என்ன அலையில குறையுது? அலையில சொல்லுங்க. வேலைக்கிழமை ஒரு 20 பேர் சாப்பிடுறாங்க, அல்ல 25 பேர் சாப்பிடுறாங்கன்னா சமைத்து கொண்டு வரலாம். இல்ல நீங்க பார்சல் பண்ணி கூட என்ன செய்யலாம், கொடுக்கலாம். ஏனென்றால் அது உங்களுக்கு ஆசீர்வாதம். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா இல்லையா? நாகர்கோவில்ல 7 நாள் அப்புறம் 11 நாள் கூட்டம் நடந்தது. அந்த கூட்டத்துக்கு நான் கடந்து சென்றிருந்தேன், மிக ஆசீர்வாதமா இருந்தது. அப்போ கூட்டம் முடிஞ்ச உடனே எல்லாருக்கும் ஒரு பார்சல் கொடுத்தாங்க. அப்ப அந்த பாஸ்டர்கிட்ட கேட்டேன், ஏன் பாஸ்டர் இப்படி பார்சல் கொடுக்குறீங்க? ஜனங்கள் தாகத்தோடு வருவாங்க, கூட்டம் முடிஞ்சு போகும்போது வீட்டில் போய் சமைக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கும். அவங்க எல்லாருக்கும் கொடுத்தாங்க. அங்கே பக்கத்தில் இருக்க ஆட்கள் கொடுக்க வேண்டாம், தூரத்துல இருந்து வரங்க. எப்படியும் ஒரு வேலைக்கிழமை ஒரு 20-25 பேர் சாப்பிடுவாங்கன்னு வைங்களா. நீங்கள் வீட்டில் சாப்பாடு ஆர்டர் பண்ணி பேக் பண்ணி கூட கொண்டு வரலாம், பிரச்சனை கிடையாது, சரியா? ஆகவே அந்த காரியங்களை ஒவ்வொரு குடும்பமும் நான் அறிவிப்பேன். அந்த குடும்பங்கள் செஞ்சுத்தான் ஆக வேண்டும். ஒரு அல்ல சொல்லுங்க. மற்ற சபைகளில் வரி கட்டுறாங்க. நேற்றுக்கு பக்கத்தில் ஒரு அம்மா இறந்துட்டாங்க. நம்ம முன் வீட்டில் உள்ள அம்மா காலைல 10 மணிக்கு அடக்கம் சொல்லியிருந்தாங்க, ஆனால் அடக்கம் ஆகலை. அப்போ என்ன அப்படி என்ன கேட்டேன். அப்போ சொன்னாங்க, பாஸ்டர் அது வேற ஒன்றும் இல்லை, கலர் தோட்டத்தில் நாங்கள் புக் பண்ணி போட்ட இடத்துல மாற்றி வெட்டிட்டாங்க. எனக்கு அப்போ தான் ஆச்சரியப்பட்டிருக்கேன், இத்தனை வருஷமா அப்போ நானும் இருந்திருக்கேன், இதை கேள்விப்பட்டதே கிடையாது. புக்கிங் வந்து சாகிறதுக்கு கூட புக்கிங் பண்ணி போடுறாங்க. ஒரு அல்ல சொல்லுங்க. உங்களுக்கு தெரியாது, நமக்கு ஆவிக்குரியவர்களுக்கு அதை பற்றி தெரியாது. ஏன்னா செத்தா பூத்திடுவாங்கன்னு கண்டிப்பா தெரியும், அந்த ஒரு நம்பிக்கை இருக்கு. அல்ல சொல்லுங்க. ஆமா ஆமா, செத்தா என்ன செஞ்சிருவாங்க? எனக்கு ஆச்சரியமா இருந்து, ஏன் பிரதர் இவ்வளவு லேட் ஆகு, நானும் 10 மணிக்கு அடக்கத்தை முடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு விசாரிச்ச பிறகுதான் தெரிஞ்சு இன்னொருத்தர் புக் பண்ணி போட்ட இதா தெரியாம தோண்டிட்டாங்களாம். சரி அங்கே வச்சுட்டு போனா என்ன, அழிந்து போகிற சரீரம் தானே, ஆமீன் சோத்திர ஆத்மா மேல போயிருமே அப்படின்னு பார்த்தா அது வேற ஒருத்தர் பக்கத்துல இருக்காரு. இல்ல சொல்லுங்க. அதுக்கு ஒண்ணு மாத்தி வைக்க முடியுமா பாஸ்டர் அப்படின்னாங்க. நல்ல விஷயம் தானே. அல்ல சொல்லுங்க. ஆனா ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் பாருங்க. உங்களுக்கும் எனக்கும் புக்கிங் போடாமலே அவர் கூப்பிடுற நேரத்துல ஆமீன் ஸ்தோத்திரம், சந்தோஷமா நம்மளை தூக்குறாரு. ஒரு அல்ல சொல்லுங்க பாக்கலாம். அப்ப இந்த விஷயங்கள் எல்லாம் நான் பார்க்கும்போது நம்முடைய விசுவாசிகள் ஒண்ணுலயுமே அக்கறை இல்லாதவங்களா இருக்காங்க. அல்ல சொல்லுங்க பாக்கலாம். ஈவன் ஆலயத்துல வந்து ஆராதிக்கிறதுக்கு கூட அக்கறை இல்லை. ஒரு அல்ல சொல்லுங்க பாக்கலாம். ஆமா, கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார் என்றால் நீங்கள் விலையேற பெற்றவர்கள். நமக்கு புக்கிங் வேண்டாம், அவர் புக் பண்ணுவார். ஒரு அலையில சொல்லுங்க. காலம் வரும், செத்துட்டியா இப்ப சொல்றேன், செத்துட்டியா ஒரு நாள் கூட உன்னை வீட்டுல வைக்க மாட்டாங்க, பயப்படாத. அலையில சொல்லுங்க, இந்த மண்ணான சரீரம் அழிந்து போனாலும் ஆமீன் நம்முடைய ஆத்மா பரலோகத்துல வாழ போகிறது. ஆமா, அப்பதான் பொது வாழ்க்கையை ஆரம்பிக்க போகுது. என்னைக்கு மனுஷனை ஆமீன் பூமியில விதைக்கிறாங்களோ அன்றைக்கு ஆமீன் பரலோகத்துல வாழ்க்கையை ஆரம்பிக்க போகிறது. அதனாலதான் வாருங்க, ஆலயத்துல பாடுங்க, துதிங்க, ஆமீன் அன்பாவும் கோபமாவும் சொல்றது. அல்லேலூயா சொல்லுங்க. அதனால கோபப்பட்டுட்டு குசும்புத்தனமா இருக்கக்கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. அது போல பிள்ளைகள் எல்லாம் சோத்திரம், ஜெபத்துல கண்ணை மூடணும். ஜெபம் நடக்கும் போது கண்ணை திறந்துட்டே கை தட்டி அது என்ன ஆவின்னு தெரியல. அல்ல சொல்லுங்க. அப்புறம் கண்ணை மூடுங்கன்னு சொல்லி கொடுத்துருக்கு செய்கையில. ஜெபம்னா வீட்டுல இருக்கிற அம்மா மாதிரி பிள்ளைகளுக்கு கண்ணை மூடி சொல்லி கொடுக்கணும். அல்லேலூயா. கண்ணு திறந்துட்டு ஜபிக்கிறது தப்பா பாஸ்டர்? தப்பு கிடையாது. அல்ல சொல்லுங்க. கண்ணை திறந்தா வீட்டுக்கு முன்ன பலது போகும், சிலர் நடப்பாங்க, ஆமீன். நம்முடைய மைண்ட் அப் மாறிடும், அதுக்கு தான் கண்ணை மூடுறது. அல்ல சொல்லுங்க. அப்போ சோம பண்ணும் போது கண்ணு என்ன செய்யணும்? இல்ல கண்ணன் நோண்டிரு வராண்டவர் கையவர்த்தி வர அல்ல சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஜபமா கண்ணை மூடணும், ஆராதனையா கை தட்டி பாடணும். அதுதான் கத்தர் உன்னை உயிரோட வச்சிருக்கிறார். கத்தருக்கு செலுத்துகிற பலி அப்படிப்பட்ட பலியா இருக்கணும். ஒரு அல்ல சொல்லுங்க. கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நம்முடைய எல்லா ஊழியங்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். மலேசியாவிலே
ஆமென் ஸ்தோத்திரம் அருமையான அன்பு சகோதரி கடந்த நாட்களிலே என்னை தொடர்பு கொண்டு மிகவும் கண்ணீர் மல்க சில காரியங்களை கூறினார்கள் ஏனென்றால் கணவன் மரித்து போய்விட்டார் ஆமென் பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்கிற அளவு கூட ரொம்ப கஷ்டமா இருக்கு பாஸ்டர் ஆனாலும் கர்த்தர் நடத்துறாரு பிள்ளைங்க கேட்குற கேள்விக்கு என்னால் பதில் சொல்ல முடியலை அப்பா இருக்கும்போது நல்லா பண்ணீங்க இப்போ எனக்கு நான் கேட்டால் வாங்கி கொடுக்க மாட்டீங்க இப்படின்னுலாம் பிள்ளைகள் என்ன பார்த்து கேட்குறாங்க பாஸ்டர் நான் சொன்னேன் நான் ஆராதிக்கிற தேவன் ஒரு நாள் நமக்கு குறை வைக்க மாட்டார் ஒன்னே ஒன்று சொன்னேன் ஆகாயத்து பறவைகளை கவனித்துப்பார் அவைகள் விதைப்பதும் இல்லை அறுப்பதும் இல்லை அவைகளையே ஆண்டவர் போஷிப்பார் என்றால் உங்களை அவர் போஷிக்காமல் இருப்பது எப்படி அல்லேலூயா சொல்லுங்க ஆகவே என் மனசில் ஒரு தீர்மானம் என்னென்னா மலேசியாவுக்கு நான் சொல்லும்போது நம்ம மணி அங்கே வேல்யூ கிடையாது அவங்க மணி தான் அங்கே வேல்யூ நம்மளால் இயன்றதை கர்த்தர் உங்கள் உள்ளத்தில் பேசுவாரானால் ஆமென் நீங்கள் அவர்களுக்கு செய்ய நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அல்லேலூயா சொல்லுங்க நம்ம சபை வந்து பெரிய சபை கிடையாது நம்ம சபை சின்ன சபை தான் ஐ மீன் ஸ்தோத்திரம் ஆனால் நாம் செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் பரலோகம் பார்க்கிறது அல்லேலூயா சொல்லுங்க சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான் அல்லேலூயா சொல்லுங்க ஆகவே நீங்கள் உங்க எல்லாரையும் பார்க்கணும் எல்லா விசுவாசிகளையும் இப்படி பார்த்தா கேவலமா இருக்கு சேர் எல்லாம் காலியா இருக்கு ஆமீன் சொல்லுங்க அங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க அந்த போன் எடுப்பா எல்லாரும் ஒரு வார்த்தை பிரைஸ் லார்ட் மட்டும் சொல்லிடுங்க ஆமீன் நம்முடைய ஊழியம் அங்கே நடந்து கொண்டிருக்கிறது ஆமீன் ஸ்தோத்திரம் அவங்களுக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும் கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பார் அல்லேலூயா சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க ஒரு வார்த்தை நீங்க சொல்றீங்க உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க போறோம் அல்லேலூயா சொல்லுங்க அந்த வார்த்தை அவர்களை ஆறுதல் படுத்தும் அவர்களை சந்தோஷப்படுத்தும் நிச்சயமாகவே நீங்கள் கனமுள்ள பாத்திரமாய் மாறுவீர்கள் அல்லேலூயா சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா ஆகவே நம்முடைய ஊழியங்கள் ஒவ்வொரு பகுதியில் நடக்கிற ஊழியங்களை நினைத்து நீங்கள் ஜெபிக்க நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் பொள்ளாச்சி பகுதியில் நடக்கிற ஊழியங்கள் ஒவ்வொரு ஊழியங்களை நீங்கள் நினைத்து ஜெபியுங்கள் அருமையான சகோதரி அவர்கள் லைன்ல வந்துட்டாங்க ஒரு நிமிஷம் எல்லாரும் அப்படியே லைனா பார்த்து கொடுங்க பாப்போம் ஒரு பிரைஸ் எல்லாரும் மட்டும் சொல்லிருங்க எல்லாருக்கும் அப்படி கொடுத்துருங்க ஃபார்வர்ட் பண்ணுங்க நம்ம மக்கள் சோப்பு அமைக்கிட்டே பேசக்கூடிய ஆட்களாகும் நமக்கு நல்ல ஸ்கிரீன் இருந்தா நம்ம தெரியல இங்கே போட்டுருக்கலாம் அண்டர் சீக்கிரத்துல தருவார் அதுக்காக தான் நமக்கு டிவி தேவை அநேக ஊழியங்கள் அநேக காரியங்களை நான் பார்க்க வேண்டியது இருக்கிறது ஆண்டவர் நிச்சயமாய் பெரிய காரியங்களை நம்முடைய ஊழியங்கள் மூலமாய் செய்ய போகிறார் அல்லேலூயா வேகமா வேகமா போட்டு வேகமா ரவுண்ட் அடிச்சு வரட்டுப்பா வேகமா வரட்டும் வெக்கமா இருக்கு போல இருக்க வெக்கமா சீக்கிரம் சீக்கிரம் அமேன்
அடே பாஸ்டர் மாட்ட வந்துரட்டும் ஹalleluya ஹalleluya எத்தனை பேர் உங்களை பாத்தீங்க நான் முதலாவது மலேசியாவுக்கு இந்தியாவில இருந்து முதலாவது வெளிநாட்டு பயணத்தை தொடங்குவதற்கு அவங்க தான் காரணம் ஹalleluya சொல்லுங்க அவங்க பாஸ்டர் கிடையாது பாஸ்டர் ஃபேமிலி கிடையாது உங்களை போன்ற சாதாரண ஒரு விசுவாசி ஹalleluya சொல்லுங்க இதே போல நம்முடைய ஆராதனைகளை கொரோனா டைம்ல கவனித்து கொண்டவர்கள் ஒரு வார்த்தை அவர்களை தொட்டபடியினாலே அந்த வார்த்தையின் மூலமா என்னை சந்தித்து எப்படியாவது எங்கள் தேசத்திற்கு வர வேண்டும் என்று சொல்லி என்னை அழைத்து ஆமீன் சகல நிலைகளிலும் என்னை உபசரித்து ஆமீன் நன்றாக கவனித்தார்கள் இன்றைக்கு எல்லா சூழ்நிலையும் அவர்களுக்கு ஆமீன் இழந்து போன ஒரு சூழ்நிலை நான் சொல்றேன் கர்த்தர் மறுபடியும் அவர்களை கட்டு வைப்பார் சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா உலர்ந்து போகிறவனை உயிரடைய பண்ணுகிறவர் நம்முடைய ஆண்டவர் அல்லேலூயா சொல்லுங்க இன்றைக்கு நம்முடைய ஜப பங்காளராய் அவர்கள் அந்த பகுதியில் இருந்து அவருடைய இல்லத்தில் இருந்து ஆமீன் ஒன்று கூடி ஆமீன் ஸ்தோத்திரம் ஜெபிக்கிற ஒரு பழக்கத்தை வைத்திருக்கிறார்கள் நான் சொல்றேன் நம்முடைய ஊழியங்கள் தேசம் எங்கும் பரவ போகிறது கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க ஆகவே எல்லா பகுதியிலே நடக்கிற ஊழியங்கள் வண்ட உலையில நடக்கிற ஊழியங்கள் ஆமீன் ஸ்தோத்திரம் நெடுவலையில நடக்கிற ஊழியங்கள் பொள்ளாச்சியிலே நடக்கிற ஊழியங்கள் மலேசியாவில் நடக்கிற ஊழியங்கள் ஆமீன் இன்னும் ஏராளமான ஊழியங்களை கர்த்தர் நம்முடைய கையிலே கொடுக்கும்படியாக ஆமீன் அவைகளில் எல்லாவற்றிலும் கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்யும்படியாக ஆமீன் நீங்கள் ஜெபிக்க நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா பிரியமானவர்களே அது போல நம்முடைய நெடுவலையில நமக்கு ஸ்தோத்திரம் மே இப்படி மேல தொடங்கிடுவீங்க நீங்க அடுத்தவரம் இருக்க மாட்டீங்க சரி 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 மே மாதம் ஒன்றாம் தேதி எத்தனை முதல் சண்டே வருது அந்த நம்ம ஏற்கனவே சொன்னது போல நம்முடைய அவங்க ஷீட்டு போடுறதுக்கு உங்க கையில ஒரு கவர் கொடுத்தோம் சரிதானே அதை வந்து நீங்கள் மே முதல் ஆராதனையில நீங்கள் கொண்டு வர நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் கர்த்தர் உங்களுக்கு எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்று சொல்றாரோ அதை நீங்கள் கொண்டு வாருங்கள் நாம் ஜெபித்து உங்க கையில கொடுப்போம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதி கேட்டோம் ஒரு அலையில சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க அது போல கிளை ஊழியங்களில் இருக்கிறவர்கள் எதை நீங்க செஞ்சாலும் ஊழியக்காரங்கிட்ட கேட்டு ஆலோசனை கேட்டுதான் செய்யணும் நீங்களா ஒரு தீர்மானம் எடுக்க கூடாது ரெண்டு பேரும் கேக்குதா ராஜசேகர் பிரதர் அவரை கூப்பிடலாமா இவரை கூப்பிடலாமா யார கூப்பிடனாலும் ஊழியக்காரன் சொல்லணும் சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க ஊழியக்காரன் ஒரு காரை சொல்லா சும்மா சொல்ல மாட்டான் அலையில சொல்லலாமா யார கூப்பிடுறது தவறு கிடையாது அலையில சொல்லுங்க சாப்பாடு போடுறது தவறு கிடையாது கரெக்டா நம்ம போடணும் இந்த மாதத்துல நம்ம போடணும்னு சொன்னோம் போடல மாறிடுச்சு யாரையும் நம்பி அல்ல ஆண்டவரை நம்பித்தான் நம்முடைய ஊழியம் பயணிக்க வேண்டும் கையை உயர்த்தி வர சொல்லுங்க ஏன்னா அழைத்தவர் அவர் அலையில சொல்லலாமா ஆகவே ஊழியக்காரன் வயசுல சின்னதா இருக்கலாம் ஆனா கத்தர் பெரியவர் சொல்லுங்க அலையில சொல்லுங்க மலேசியாவில் இருக்கிற நம்ம பெட்ரா சபையின் போதகருக்கு வயசு ஸ்தோத்திரம் இப்போ 25 நினைக்கிறேன் வாலிப பையன் தான் அவருக்கு கீழே ஊழியம் செய்யற ஊழியக்காருக்கு வயசு 70 அலையில சொல்லுங்க பார்க்கலாம் கத்தர் ஒவ்வொரு நிலைமையிலும் ஒவ்வொரு ஊழியக்காரனை வைப்பாரு ஆனா ஊழியக்காரன் சொல்லுகிறது ஊழியக்காரனுடைய வார்த்தைக்கு ஆமாம் நீங்க கீழ்ப்படிந்து ஊழியங்களை செய்யும் போது அது உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமா இருக்கும் ஒவ்வொரு ஸ்டெப்புமே அப்படிதான் ஆசீர்வாதமா இருக்கும் அல்லையில சொல்லுங்க ஏன்னா நான் வந்து இன்னைக்கும் வந்து ஆமீன் பாஸ்டர் ஜான் கிறிஸ்டோபர் அவரோட நான் ஊழியத்தில் பயணிக்கிறேன் பல வருடமா நான் பயணிச்சுட்டு இருக்கிறேன் அவர் கூட எனக்கு போகணும்னு அவசியம்லாம் கிடையாது ஆனா அவரோடு சில காரியங்களை நான் பகிர்ந்து கொள்கிறேன் அவர் என்னோடு பகிர்ந்து கொள்கிறார் ஆமீன் அவருக்கு இன்னைக்கு நான் டிரைவ் பண்றேன் அவருக்கு நான் வொர்ஷிப் பண்றேன் ஆமீன் ஸ்தோத்திரம் காசுக்காக அல்ல காசை நம்பி அல்ல தேவன் கொடுத்த ஒரு நல்ல ஒரு ஐக்கியம் லீலி சொல்லுங்க பார்க்கலாம் அப்போ அந்த ஐக்கியத்துல தான் நம்ம ஓடுறோம் ஆமா அப்போ வந்து நீங்க ஒரு ஐக்கியத்துல நீங்கள் ஓடும் போது கர்த்தர் உங்கள் தேவைகளை தானாகவே சந்திப்பார் சொல்லுங்க அல்லேலூயா இங்க பாருங்க ஒவ்வொரு விஷயங்களும் எனக்கு அப்படிதான் நான் சொல்ல முடியும் இங்க இதெல்லாம் இந்த மாதிரி இதெல்லாம் சாதாரணமா வாங்க முடியாது இப்ப இந்த போர்டே கிடையாது ஆச்சரியமாய் கர்த்தர் சந்தித்தார் கையில ஒண்ணுமே இல்ல வாங்கணும்னு ஜோம் பண்ண ஆண்டவரே பழைய கீபோர்டா இருக்கு வாசிக்கிறதுக்கு ஆள் நல்ல ஆளா இருக்கிறாரு வாசிக்கிறதுக்கு போர்டு இல்லையே ஆண்டவர் நல்ல போர்டை கொடுத்துருக்கிறாரு நம்ம கேட்கறத விட சிறந்ததை தருகிறவர் நம்முடைய ஆண்டவர் கையை உயர்த்தி ஒரு அலையில சொல்லுங்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் இந்த நான்கு ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம் ஊழியம் செய்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம் தேவைகளை கர்த்தர் சந்திக்கும்படியாய் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம் அல்லேலூயா அல்லேலூயா
சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். நீங்கள் வரும் காலங்களிலே நல்ல ஊழியக்காரர்களாய் நீங்கள் திகழப் போகிறீர்கள். உங்கள் பகுதியை நீங்கள் கலக்கப் போகிறீர்கள். கர்த்தர் அப்படிப்பட்ட பலனை உங்களுக்கு தருவாராக. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நம்முடைய கன்வென்ஷனுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஏராளமான பண தேவைகள். இப்போ நான் வந்து பண சிக்கலில் தான் இருக்கிறேன். இதுவரைக்கும் நான் சிக்கலில் இருந்தது கிடையாது. இப்போ நான் சிக்கலில் இருக்கிறேன். எனக்கு இந்த எல்லாரும் மாதிரியெல்லாம் வந்து பொய் சொல்ல தெரியாது. ஆமீன் சொல்லுங்க. ஆனால் இன்னை வரைக்கும் யார்ட்டையும் நான் கடன் வாங்கினது கிடையாது. கையை உயர்த்தி வரலையே சொல்லுங்க. அப்போ எனக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்கு. என்னை அழைத்த தேவன், என்னை ஆமீன் ஸ்தோத்திரம் ஊழியக்காரனாய் அபிஷேகம் பண்ணின தேவன் என்னை நடத்த அவர் போதுமானவர். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. எனக்கு நல்லா தெரியும். ஆமே, யார் நம்மை விட்டு போனாலும் பாருங்க, நம்ம சபையில சொல்றேன், நான் அதெல்லாம் குறிப்பிட்டு சொல்ல மாட்டேன். ஆமே, ஒரு தவறு நடந்துருச்சு. ஒரு தவறு நடந்துருச்சுன்னா சாதாரண தவறு தான். அதை குறிப்பிட்ட நபர் யாருக்கிட்ட கூப்பிட்டு பேசணுமோ அவங்ககிட்ட தான் பேசணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. நான் என்ன நினைக்கிறேன் தெரியுமா? சில மக்கள் என்ன நினைக்கிறாங்க, நம்ம சபைக்கு போகாம இருந்தா சோதனம், நம்ம அப்படி ஆகும். ஒண்ணு இல்ல, சபைக்கு போகாம இருந்தா ஒரு பிரச்சனையே கிடையாது. அவர் பார்த்துக் கொள்வார். சொல்லுங்க அல்லேலூயா. இப்ப எல்லாம் நல்லா தான் இருக்கும். இப்ப எல்லாம் சந்தோஷமா தான் இருக்கும். இப்ப எல்லாம் மகிழ்ச்சியா இருக்கும். இப்ப எல்லாம் ஒரே ஹாப்பியா தான் இருக்கும். ஆனா காலம் ஒன்று வரும். அல்லேலூயா சொல்லுங்க. சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை அழைத்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டதற்கு ஒரு நோக்கம் உண்டு. ஆமீன் ஸ்தோத்திரம். ஊழியக்காரனை குறித்து தவறாய் பேசுகிற நாவுகள் ஆமீன் கடைசி காலத்தில் இருக்கிறது. அவைகளுக்கு பதில் கொடுக்கிற தெய்வம் நம்மத்தில் இருக்கிறார். அதனால யார் என்ன சொன்னாலும், யார் என்ன பேசினாலும், ஐ டோன்ட் கேர். நான் எதை பற்றியும் கவலைப்படுறதில்லை. ஈவன் என் மனைவியை கூட சேர்த்து தான் சொல்றேன். யாருடைய ஆலோசனையும் நான் கேட்க மாட்டேன். அவர் என்ன சொல்றாரோ. இதுவரைக்கும் என் மனைவி எத்தனையோ ஆலோசனை சொல்லியிருக்கிறா. எந்த ஆலோசனையும் நான் கேட்டது கிடையாது. அப்பா என்ன சொல்றாரோ அதை நான் செஞ்சிருவேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு மனைவி தான், எனக்கு பிள்ளைகள் தான். ஆனால் அவருடைய காரியத்தில் வரும்போது என்னுடைய மனைவியின் ஆலோசனையோ, என் பிள்ளைகளுடைய ஆலோசனையோ, அல்லது சபை விசுவாசியின் ஆலோசனையோ அல்ல, தேவனின் ஆலோசனை மாத்திரம்தான் நிறைவேற வேண்டும். அதுதான் வெற்றியா இருக்கும். அதுதான் ஜெயமா இருக்கும். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆகவே நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அறிவிப்பு ஜாஸ்தி போல இருக்கலாம். இந்த அறிவிப்புகள் எல்லாம் நம்முடைய சபைக்கு தேவை. அல்லேலூயா சொல்லுங்க. ஒழுங்கா எல்லா வாரமும் ஒழுங்கா வாங்க. கர்த்தர் உண்மையை ஆராதிங்க. நான் சொல்றேன், இனி கடைசி காலம் பாருங்க, வேக வேகமாய் நோய்கள் பரவி கொண்டிருக்கிறது. நீங்களும் நானும் கர்த்தரை சுகமாய் ஆராதிக்கிறோம் என்றால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் நமக்குள்ளே இருக்கிறார். நல்ல கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது ஆண்டவருக்காய் படைக்கப்படுகிற நல்ல நேரம். அருமையான அன்பு தங்கச்சி ஜெபிஷா, முன்பதாய் வந்து அவர் பாடலை பாடும் பொழுது உங்கள் காணிக்கைகளை எல்லாம் கரத்தில் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். ப்ளீஸ் ஆல் அப் ஸ்டாண்ட் அப். நம்ம எல்லாருக்கும் எழுந்திட்டு நிற்காம். நீங்கள் படைக்க போகிற இந்த காணிக்கைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். எனக்கு ஆசீர்வாதம். எனக்கு நான் விரும்புறது என்ன தெரியுமா? ஏன் சபை விசுவாசிகள் கொடுத்துத்தான் சபை நடத்தப்பட வேண்டும். யாராவது உதவி செய்வார்களா? யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்க? இல்ல, ஏன் சபை விசுவாசி ஆசீர்வதிக்க ஆண்டவரால முடியும்? ஏன் சபை விசுவாசி உண்மை உள்ளவளாய், உண்மை உள்ளவன் பரிபூரண ஆசீர்வாதத்தை பெறுவான். தேவ சமூகத்தில் திரும்ப திரும்ப அந்த வார்த்தையை சொல்லுகிறார், உண்மை உள்ளவன் பரிபூரண ஆசீர்வாதத்தை பெறுவான். உண்மை உள்ளவன் பரிபூரண ஆசீர்வாதத்தை பெறுவான். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படும் பொழுது ஊழியம் ஆசீர்வதிக்கப்படும். ஆமீன். ஊழியத்து நிமித்தமாய் அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். தகப்பனே, இப்பொழுதும் படைக்கிற இந்த காணிக்கைகளை உம்முடைய பிள்ளைகள் பரிபூரணத்தில் இருந்து எடுத்து ஆசீர்வாதத்தின் ஒரு பகுதியை கர்த்தருக்காய் படைக்கிறதை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. எங்கள் சபையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக, சகோதரர்களுக்காய், சகோதரிகளுக்காக, வேலை செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக, வெளிநாடுகளில் வேலை செய்கிற பிள்ளைகளுக்காக, ஆமீன் ஸ்தோத்திரம், ஊழியம் செய்கிறவர்களுக்காக, வாகனத்தை ஓட்டுகிறவர்களுக்காக, ஆமீன் அலுவலகங்களில் வேலை பார்க்கிறவர்களுக்காக, ஆமீன் பள்ளிக்கூடங்களில் பரிபுரிவர்களுக்காக, ஒவ்வொருவருக்காக நான் செபிக்கிறேன் அப்பா. இப்பொழுது உம்முடைய மகிமை பிள்ளைகளை தொடுவதாக. கர்த்தருக்காய் படைக்க போகிறார்கள். கையின் பிரயாசத்தை பெருக பண்ணுவீராக. 30, 60, 100 பெருக்கத்தை காண்பார்களாக. கிருபை கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.
அமர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நல்ல அருமையான பாடலை பாடி அன்பு தங்கச்சிக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க பார்க்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அடுத்த வாரத்தில் காணிக்கை பாடல் ஜென்சி பாடும்படி நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்த வாரம் இருக்க மாட்டியோ பச்சாரைய வேட்டு மின் இருப்பல்ல அடுத்த வாரம் வந்த உடனே போய் சொல்லிட்டிய அடுத்த வாரம் கோயிருக்கா. சரி, அப்ப அடுத்த வாரம் யாரு கொடுக்கலாம் பாட்டு? ரேஷினி கொடுத்துருவோமா? சரி, அடுத்த வாரம் ரேஷினி பாடுவோம். சரி, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவருடைய விலையேறப்பெற்ற நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சரியாக ஒரு மணிக்கு நம்முடைய கூட்டங்கள் முடிவடையும். யாரும் பயப்பட வேண்டாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வாசியுங்கள் உபாகமத்தின் புஸ்தகம். நம்முடைய வாக்கு தத்துவத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கப் போகிறோம். 33:27. அல்லேலூயா சொல்லுங்க. தொடர்ந்து இந்த பகுதியை வைத்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். சில தேவ பிள்ளைகள் வந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டார்கள். ஆகவே சில நாட்கள் நமக்கு அது தாமதமாய் ஆமீன் ஸ்தோத்திரம் ஆகி கொண்டே போனது. ஆனாலும் ஆண்டவர் எவ்வளவு காலம் இதை பேச வேண்டும் என்று வைத்திருக்கிறாரோ அத்தனை காலமும் நாம் இதை பேசி ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் வளருவதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஆமா ஆமா ஆமா. நீ சொன்ன வசனம் என்னதுமா? இன்னைக்கு சொன்ன வசனம் என்னது? நீ தான் சொன்னியா? ஆ சொல்லு. சரி சரி சரி. ஆமா, நம்ம ரூத்தை பத்தி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ரூத்துவின் சம்பவங்களை தான் வைத்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த நாளிலும். ஆமீன் ஸ்தோத்திரம். எழுந்து என்கிறதான் இதை பற்றி நான் பேசிக்கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா சொல்லலாமா? சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. எழும்ப வேண்டிய விதத்திலே நாம் எழும்பும் பொழுது ஆசீர்வதிக்க வேண்டிய ஆசீர்வாதங்கள் நம்முடைய இல்லத்தில் வந்து தங்கும் என்று நாம் வேத பகுதிகளிலே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. சரி, கடந்த எங்கிருந்தெல்லாம் எழும்பணும் அப்படின்னு நம்ம சொல்லி பார்த்தோம். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. எழும்புனா சரிதான். அல்லேலூயா சொல்லலாமா? ஆமீன். வாசிங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் அதனுடைய 12 இருந்து ஒரு சில வசனங்களை வாசிங்கள். சரி சரி சரி. சரி போதும், நிறுத்திக்கொள்ளுங்கள். அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவருடைய சமூகத்திலே தேவ பிள்ளைகளே, இங்கே இந்த காரியத்தை குறித்து நாம் தியானித்தோம். இளைய குமாரன் தன் தகப்பனிடத்திலே தனக்கு வேண்டிய ஆசீர்வாதங்களை, தனக்கு வேண்டிய நன்மைகளை, தகப்பனாரின் உரிமை அன்றி, தகப்பனாருடைய பெர்மிஷன் அன்றி, தகப்பன் அனுப்புவதற்கு முன்பு அல்லது தகப்பன் சொத்துக்களை பிரிப்பதற்கு முன்பு அவன் தகப்பன் இல்லத்தை விட்டு வெளியே புறப்பட நினைக்கிறான். அல்லேலூயா சொல்லலாமா? சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. தகப்பனின் ஆசீர்வாதம் என்றைக்கும் பிள்ளைகளுக்கு நிறைவாய் உண்டு. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த இளைய மகன் தகப்பனோடு உள்ள உறவிலிருந்து பிரிகிற ஒரு சூழ்நிலை நம்ம பார்க்கிறோம். தகப்பன் வீட்டில் இருக்கும் வரைக்கும் அவனுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. தகப்பன் வீட்டில் இருக்கும் வரைக்கும் அவனுக்கு நல்ல சாப்பாடு, தகப்பன் வீட்டில் இருக்கும் வரை அவனுக்கு ஆகாரத்திற்கு உடைக்கு எந்த குறையும் இல்லை. ஏனென்றால் தகப்பன் சகலவற்றையும் கவனித்துக் கொள்ளுகிறவர். அல்லேலூயா சொல்லலாமா? அருமையான தேவ பிள்ளையே, தகப்பன் வீட்டில் இருப்பதற்கு இன்றைக்கு அநேகருக்கு மனமில்லை. தகப்பன் வீட்டிலே ஆராதிப்பதற்கு இன்றைக்கு அநேகருக்கு மனமில்லை. தகப்பன் வீட்டிலே ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு இன்றைக்கு அநேகருக்கு மனமில்லை. ஆனால் அது போலத்தான் இந்த இளைய மகனும் ஒரு காலகட்டம் வரை தகப்பனுடைய வீட்டில் அமர்ந்து
தகப்பனாரோடு அமர்ந்து தகப்பனின் வார்த்தையை கேட்டு வளர்ந்து ஒரு கால கட்டத்திலே ஆமீன் சோத்திரம் இப்பொழுது சொல்கிறான் அப்பா எனக்கு ஆஸ்திகளின் பங்கை பிரித்து தர வேண்டும் அல்லேலூயா சொல்லுங்க எப்பம் தகப்பனிடத்தின் தகப்பனுடைய அனுமதி இல்லாமல் ஒரு பிள்ளை போய் உறவை பிரிக்க முயல்கிறதோ அவனோடு வாழ்க்கை முடிந்து போகிறது அல்லேலூயா சொல்லலாமா சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா தகப்பன் வீடு என்று சொல்லப்படும் பொழுது தேவ பிள்ளைகளை நாம் ஆராதிக்கிற தேவனுடைய சமூகம் தேவ சமூகம் ஒரு தகப்பனின் வீடா இருக்கிறது தகப்பன் இங்கே வாசம் பண்ணுகிறார் தகப்பன் இங்கே உலாவுகிறார் தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு என்ன தேவையோ அந்த ஆகாரங்களை கொடுக்கிற இடம்தான் தகப்பனின் வீடு அல்லேலூயா சொல்லலாமா அப்பொழுது தகப்பனுடைய இல்லத்தில் இருந்து ஆசீர்வதிக்க வேண்டிய பிள்ளை தகப்பன் காலகட்டங்கள் வரும் பொழுது அவனை தனியாக நிறுத்துகிற ஒரு காலம் வரும் அல்லேலூயா சொல்லலாமா அந்த காலம் வரைக்கும் தகப்பன் வீட்டில் பொறுமையா இருக்க வேண்டும் தகப்பனின் ஆசீர்வாதங்களை அனுபவிக்க வேண்டும் தகப்பனின் ஆமீன் வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும் அல்லேலூயா சொல்லலாமா சத்தமா சொல்லுங்க காலகட்டங்கள் வரும் பொழுது பிள்ளைகள் வளரும் பொழுது நாம் சொல்லுகிறபடி சத்தத்தை கேட்டுதான் பிள்ளைகள் வளருவார்கள் ஆனால் ஒரு காலகட்டம் வரும் பொழுது ஆமீன் ஸ்தோத்திரம் பிள்ளைகள் நம்மை பார்த்து முறைப்பார்கள் அல்லேலூயா சொல்லுங்க அப்போ தகப்பன் வீட்டிலே பிள்ளைக்கும் ஆமீன் தகப்பனுக்கும் இருக்கிறதான உறவுலே விரிசல் ஏற்பட ஆரம்பிக்கிறது அல்லேலூயா சொல்லலாமா இவன் தகப்பன் வீட்டில் இருக்கிறது வரைக்கும் இவனுக்கு எதை குறித்த கவலையும் இல்லை ஏனென்றால் தகப்பன் எல்லாவற்றையும் பரிபூரணமாய் கொடுக்கிறவர் எத்தனை பேர் நம்புறீங்க பரலோக தகப்பன் நமக்கு சகலவற்றையும் பரிபூரணமாய் கொடுக்கிறவர் இதுவரைக்கும் உங்களை நடத்தி வந்திருக்கிறார் என்றால் அவர் பரிபூரணத்தின் தேவன் கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க என்றைக்கு இவன் உலகத்திற்கு போக வேண்டுமோ உலக ஜனங்களோடு கலக்க வேண்டுமோ ஆமீன் அப்படி என்று முடிவெடுத்தானோ அன்றைக்கு அவனுக்கு வந்தது ஆமீன் வாழ்க்கையின் தோல்வி அல்லேலூயா சொல்லுங்க தேவ சபையை விட்டு தேவனை விட்டு நீ என்றைக்கு வெளியே போகணும் என்று நீ ஆசைப்படுகிறாயோ அன்றைக்கு உனக்கு தோல்வி வரும் என்பதை நீ மறந்து போகாதே சத்தமா சொல்லு அல்லேலூயா தகப்பன் வீடு ஒருவேளை சீட்டு போட்ட வீடா இருக்கலாம் தகப்பன் வீட்டுல ஒருவேளை ஃபேன் ஒரு சைஸா சுத்தலாம் தகப்பன் வீட்டுல ஆமே வசதி இல்லாம இருக்கலாம் ஆனா பிள்ளைய நடத்த தகப்பனால முடியும் கைய உயர்த்தி வரல சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க ஒவ்வொரு மனிதனும் ஆமீன் தன்னுடைய வாழ்க்கை நிலையிலே அவன் உயர்வதற்கு முன்பதாய் அவன் பிறந்ததிலிருந்து அவன் உயர்ந்த மனிதனாய் வரவில்லை ஒவ்வொரு சூழ்நிலைகளை கடந்து 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 கடந்துதான் ஆமீன் ஒவ்வொரு நிலைகளிலே வந்திருக்கிறான் அல்லேலூயா சொல்லலாமா சத்தமா சொல்லுங்க ஒரு அல்லேலூயா பாருங்க இங்க மூணு காரியத்தை அவன் அங்கே சொல்லுகிறான் சில நாளுக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு ஆமீன் தூர தேசத்துக்கு புறப்பட்டு போனான் இப்போ இந்த கனெக்ஷன் என்ன ஆகுது கட் ஆகுது தகப்பனாரோடு உள்ள உறவு என்ன செய்யுது கட் ஆகுது தகப்பனாரோடு உள்ள ஐக்கியம் என்ன செய்யுது கட் ஆகுது இப்போ உலகத்துக்கு நேராய் மனிதர்களுக்கு நேராய் மாம்சம் விரும்பினபடி சுயம் விரும்பினபடி அவன் கடந்து போகிறான் காரணம் என்ன உலகத்தின் சிநேகம் அவனை இழுத்தது அல்லேலூயா சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா எனக்கு அன்பான தேவ பிள்ளையே பெத்தலே குறித்து பெத்லகேமை குறித்து வேதம் சொல்லுகிறது பெத்லகேம் தகப்பனின் வீடு அந்த தகப்பனின் வீட்டிலே பஞ்சம் வந்த பொழுது நகோமி தன்னுடைய பிள்ளைகளை அழைத்து கொண்டு மோவாப் என்னும் தேசத்திற்கு கடந்து செல்லுகிறாள் நான் சொல்லுகிறேன் அழைத்தவர் வீட்டில் பஞ்சம் இருந்தாலும் அழைத்தவர் உன்னை நடத்த வல்லமை உள்ளவர் கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க இங்க தகப்பன் வீட்டிலே எல்லாம் இருக்கிறது எல்லாவற்றையும் கொண்டு போகிறான் தகப்பனை விட்டு கொண்டு போகிறான் இங்க தகப்பன் வீட்டில் பஞ்சம் இல்லை தகப்பன் வீட்டில் சகல ஆசீர்வாதங்களும் இருக்கிறது தகப்பன் வீட்டில் சகல நன்மைகளும் இருக்கிறது அதை அனுபவிப்பதற்கு அது முறையாய் பயன்படுத்துவதற்கு அவனுக்கு தெரியவில்லை ஏதோ ஒரு ஆலோசனை அவன் காதுக்குள்ளே வருகிறது தகப்பனோடு இருந்தால் ஆமென் சில கட்டுப்பாடுகள் இருக்கும் தகப்பனோடு இருந்தால் ஆமென் சில கண்டிஷன் இருக்கும் தகப்பனோடு இருந்தால் அப்படி இப்படி மீசையை முறுக்கிட்டு சொல்லுவாரு அதனால இனிமே நம்ம தகப்பன் கூட இருக்கண்டா கிளம்புவோம் கிளப்புறாரு வண்டிய கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க
இன்னைக்கு நிறைய விசுவாசிகள் தகப்பன் வீட்டில் அமருவதற்கு அவர்களுக்கு முடியவில்லை. தகப்பன் வீட்டில் உட்கார்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு அவர்களுக்கு முடியவில்லை. தகப்பன் வீட்டில் வந்து உபவாச கூட்டத்துக்கு வருவதற்கு அவர்களுக்கு நேரமில்லை. தகப்பன் வீடை அவமானமாய் எண்ணி எங்கேயோ இருந்து கொண்டு எல்லாவற்றையும் இழக்க பின்பு தகப்பனை தேடி வருகிறவளாய் அல்ல, அதற்கு முன்பதாய் நீ மனம் திரும்பு. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமா சொல்லுங்க பாருங்க. பங்கிட்டு கொடுத்தான் தகப்பனை எத்தனை முறை தான் பாப்பாரு, இருடான்னு சொல்லி பாப்பாரு, அப்ப செய்வண்டான்னு சொல்லி பாப்பாரு, கேக்காட்டா பங்கிட்டு கொடுத்துருவாரு. போ பிசாசேன்னு கூட சொல்லலாம். ஒரு அல்ல சொல்லுங்க, அப்பா வீட்டுல இருந்தா ஒரு கவலை இல்லை, ஒரு பிரச்சனை இல்லை. ஆமா பாருங்க, அவரு ஐயா தூரதேசத்துக்கு போயிருக்காரு, அங்க எப்படி போட்டிருக்கு ஒன்னாவது பாயிண்ட், துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி. அல்ல சொல்லுங்க, இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட விசுவாசி என்று சொல்லக்கூடியவர் துன்மார்க்கத்தின் வாழ்க்கையில வாழ்கிறதற்கு காரணம் என்ன தெரியுமா? தகப்பனாரோடு உள்ள உறவு அற்று போன ஒரு சூழ்நிலை. அன்றைக்கு நல்லாத்தான் இருந்தோம், அன்றைக்கு நல்லாத்தான் ஆராதித்தோம், அன்றைக்கு நமக்கு ஒண்ணுமே இல்லை, சாப்பிட கூட நமக்கு வழி இல்லை, ஆனாலும் தகப்பனோடு உள்ள உறவு ஆமீன் சொத்திரம் எல்லாவற்றையும் நமக்கு கொடுத்தது. இப்ப எல்லாம் இருக்கிறபடினாலே தகப்பனை விட்டு வெளியே போகிற ஒரு அனுபவம் பெத்தேலில். ஆமென், பஞ்சம் வந்தது உண்மைதான், அங்கே தகப்பன் இருந்தார். தகப்பனை விட்டு மோவாப்புக்கு போன குடும்பம் நிற்கதியற்ற நிலைமையில் வந்துவிட்டது. பிரியமான தேவ பிள்ளையே, தகப்பன் உன் இல்லத்திற்குள் இருப்பார் என்றால் உன்னுடைய வாழ்க்கை திக்கற்ற நிலைமை அல்ல, ஆமீன் நல்ல நிலைமையாய் மாறும். இப்போ ஐயாக்கு சந்தோஷம் என்ன? என்கிட்ட பணம் இருக்கு, என்கிட்ட ஆஸ்தி இருக்கு, என்கிட்ட சொத்து இருக்கு, அப்பாக்குள்ளதெல்லாம் அவர் சம்பாதிச்சு எனக்கு கொடுத்துட்டாரு, இனி நான் எப்படி வேணும்னு வாழலான்னு சொல்லி ஆமீன் துன்மார்க்கனமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். உன்னை அழித்து போடுவதற்காய் ஆண்டவர் அழைக்கவில்லை சகோதரி, உன்னை அழித்து போடுவதற்காய் ஆண்டவர் அழைக்கவில்லை. உன் நிமித்தம் அநேகர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஆகவே நீ தகப்பன் வீட்டில் தான் இருக்க வேண்டும் என்று அவர் அழைத்திருக்கிறார். தகப்பன் வீட்டை விட்டு போகிறதற்கு உன் மனம் எச்சனப்படுகிறதோ, உன்னோட ஆவி பேசிக் கொண்டிருக்கிறதோ, துன்மார்க்கனா ஜீவனம் பண்ணி ஆசியை அழித்து போட்ட பின்பு அந்த தேசத்தில் அந்த வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். எவ்ரிதிங் க்ளோஸ், இப்ப ஒண்ணும் இல்லை, எல்லாம் அஞ்சு பைசா கூட இல்லை. ஆமே இருக்கும் போது ஐயோ நண்பர்கள், இருக்கும் போது ஐயோ உறவுகள், இருக்கும் போது வாமச்சி ஹோட்டல்ல போய் சாப்பிடுவோம், மச்சி அதை சாப்பிடுவோம், சிக்கன் 60 பைய சாப்பிடுவோம், சிக்கன் 70 பைய சாப்பிடுவோம், அப்படி சாப்பிடுவோம், இப்படி சாப்பிடுவோம், எல்லாம் செலவழிந்த பின் குறைவு பட தொடங்கி அந்த தேசத்தில் பஞ்சம் உண்டாயிற்று. நீ தகப்ப வீட்டை விட்டு போனா ஓ நிமித்தத்துல தேசத்துல பஞ்சம் வரலாம். சகோதரி சகோதரா, இணையதளத்தின் மூலம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற என் அன்பு சகோதரனே, தகப்ப வீடுதான் உன்னை வாழ வைக்கிற வீடு. தகப்ப வீட்டுல பஞ்சம் வந்தாலும் தகப்பன் உன்னை போஷிப்பா. 2 வருஷம் கொரோனா இருந்தே செத்தா போனியே, கைய வச்சு ஒரு அலையிலே சொல்லுங்க, தகப்பன் சாப்பாடு தந்தாரா, உடை தந்தாரா, நீங்க வாழலையா? அப்ப செத்து போனவங்க எல்லாம் தகப்பனை நம்பல. கைய வைத்து ஒரு அலையிலே சொல்லு, சத்தமா சொல்லு, அந்த தேசத்தில் கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது இளைய மகன் குறைவு பட தொடங்கி, வரு மச்சி ஆப்பு வப்பார் இல்ல, எங்க ஓடுற அலையிலே சொல்லு. உனக்கு ஆஸ்தி இருந்தா கண்ணு தெரியாது, வசதி இருந்தா கண்ணு தெரியாது, உனக்கு நல்ல ஜாப் கிடைச்சா கண்ணு தெரியாது, உனக்கு ஆராதனை ஞாயிற்றுக்கிழமைன்னு தெரியாது, தம்பி ஏன்டா சர்ச்சுக்கு வரல பாஸ்டர், நான் பிஸியா இருக்கிறேன் பாஸ்டர், எனக்கு வேலை இருக்குன்னு சொல்றிய, என் ஆண்டவரை விட உனக்கு வேலை பெருசா போச்சா, வேலையை விட்டு தூக்கிடுவாரு. ஒரு அல்லையிலயோ சொல்லப்படாதா? அப்படிதானே சொல்லியிருக்கு, குறைவு பட இவன் கொண்டு போனா ஆஸ்திய கூட்டிருந்தானா, நல்ல மனுஷன் தானே, இருக்கிறதெல்லாம் ஜோலி முடிச்சுட்டான். அழில சொல்லுங்க பார்க்கலாம், இன்னைக்கு நிறைய விசுவாசி அப்படிதான், எல்லாம் ஜோலி முடிஞ்சு போன பிறகு ஏசப்பா எடுத்துக்கிடும் ஆண்டவரு, என்னை எடுத்துக்கிடும் ஆண்டவரு, அங்க எடுத்து உன்னை கொண்டு என்ன செய்யங்க, பேசாம இங்க கடையில தான் உன்னை போட்டு வச்சிருக்காரு. ஒரு அழில சொல்லு, சத்தமா சொல்லு, பரலோகத்தை வந்து நாசாக்குறதுக்கு நீ பூலோகத்தை எல்லாத்தையும் நாசாக்கி முடிச்சுட்டு எடுத்துட்டு வா. அழில சொல்லுங்க,
சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. அப்பா வீட்ல இருக்கும்போது அப்பா ஒரு 100 ரூபீஸ் கொடுங்கன்னா அப்பா கொடுத்துருவாரு, 500 ரூபீஸ் கொடுங்கன்னா கொடுத்துருவாரு. இப்போ சொத்தத்தையும் வாங்கிட்டு போயிட்டான். அதை பாதுகாக்க தெரியாத பையன் அல்லேலூ சொல்லுங்க பார்க்கலாம். அப்பா வீட விட்டு போனா கொள்ளை நரி ஆமென் சோத்திரம் எதிர் பிரச்சனைகள் உங்களுக்கு முன்பாய் எழும்பி வரும். ஒண்ணு சொல்லட்டா, உங்க கூட பழகிறவங்களே உங்களுக்கு எதிரியா வருவாங்க. சொல்லுங்க, நீங்க கொடுத்து பாருங்க, வாங்கி சந்தோஷமா சிரிப்பாங்க. கொடுக்கறத ஸ்டாப் பண்ணி பாருங்க, அவங்களே உங்களுக்கு எதிரியாய் மாறுவார்கள். அதைத்தான் வேதம் சொல்கிறது. அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அவன் குறைவு பட தொடங்கி இனி சாப்பாட்டுக்கே வழி இல்லை சாமி அப்படின்னு ஃபீலிங் வருது ஐயாவுக்கு. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. சில விசுவாசிகளுக்கு எத்தனை பட்டாலும் உணர்வு இருக்காது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை முறை ஆண்டவர் அடி கொடுத்தாலும் உணர்வு இருக்காது. அடிக்கிற நேரம் மட்டும் அப்பா மன்னிங்க ஆண்டவர் அவனும் பார்ப்பார். பிள்ளை பரவாயில்ல திருந்திட்டா போல இருக்கு, மறுபடியும் ஒரு விடுதலையை கொடுத்து அவன் சபைக்கு போமா ஆராதிமான்னு அனுப்புவாரு. திருந்தாத கேசே உற்றுவாரு. நீ தன்னால திருந்தணும். அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் என்னன்னா அந்த ஸ்தோத்திரம் 16 வசனத்தை வாசிங்க. ஏ 16 வாசினா 17 வாசிக்க, 16 வாசிக்க சொன்னம்மா. ஹல்லேலூயா. தகப்பன் வீட்டுல இருந்து சொத்தை புரிச்சிட்டு போனா பண்ணிக்கு கிடைக்கிற சாப்பாடு கூட கிடைக்காதுங்கிறார் ஆவியானவர். அல்லேலூயா சொல்லுங்க. எப்படிப்பட்டார் அந்த சம்பவத்தை நீங்க கற்பனையா வாசிக்கணும். வீட்டுல எவ்வளவு வேலைக்காரங்க இருக்காங்க, அவன் எப்படி இருந்திருப்பான். ஏசி ரூம் இருந்திருக்கும், கார்ல போயிருப்பான். அப்படி ஒரு அன்னைக்கு கார் இல்லாம இருந்தாலும் குதிரையிலயா போயிருப்பான், இல்ல குருதையிலயா போயிருப்பான், எதுலயா ஒண்ணுல போயிருப்பான். இப்போ குதிரையில போக வேண்டியவன் பன்னி மேய்க்கிறான். பன்னி மேய்ச்சாலும் பரவாயில்ல, பன்னிக்கு அதுவே நம்ம வீட்டுல ஒரு நாய் கிடக்கு, சுத்தி 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 சாப்பாடு கலையுது பாருங்க. அது மாதிரி ஒரு நாய் கிடக்கு, அது ஏளனம் பெத்து போட்டுக்கிட்டு அது பாடாப்படுது. பிறகு முன்னாடி ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது, பெத்த பிறகுதான் அப்படியே ஓடுறது. ஒரு அலையில சொல்லுங்க, என்ன சைட்ல ஓடி போகுது. ஒரு அலையில சொல்லுங்க, எக்ஸாம்பிள் தான் இல்ல, அலையில சொல்லுங்க. பன்னி தின்ற தவிடு கூட அவனுக்கு என்ன செய்யலாம். ரட்சிக்கப்பட்ட விசுவாசிக்கு ஒண்ணு சொல்றேன், தகப்பன் வீட்டை விட்டு போனா அவனுக்காவது பன்னி தின்னது கிடைக்கல, உனக்கு கஞ்சி தண்ணி கூட கிடைக்காம போயிடும். ஒரு அலையில சொல்லு, தகப்பன் வீட்டுல ஆசீர்வதிக்கப்பட வேண்டியவள் தகப்பன் வீட்டில் தான் இருக்கணும். தகப்பன் வீட்டுல உட்கார்ந்து தான் உறங்கணும். ஒரு அலையிலேயே சொல்லு, பிரசங்க நேரத்துல உறங்குறேன்னா கஞ்சி தண்ணி கூட கிடைக்காது உனக்கு. கைய உயர்த்தி ஒரு அலையிலேயே சொல்லு. இப்போ பாருங்க, யோசிக்கிறான். சில விசுவாசிகள் புத்தி தெளியாம இருக்கிறதுனால சிக்கல் இப்ப தான் வருது. 17 வாசிங்க. இப்பதான் ஐயாவுக்கு தெரியுது. ஒரு அலையில சொல்லுங்க பாக்கலாம். சொத்தை வாங்கிட்டு போகும்போது தெரியல, சொத்தை செலவு பண்ணும்போது தெரியல, துன்மார்க்கமா அழிக்கும் போது தெரியல, பண்ணிக்க கூட போய் சவகாசம் வைக்கும் போது தான் புத்தி தெளியுது. அப்போ இன்னைக்கு நிறைய விசுவாசிகள் நம்ம சபையில வரலன்னா டச்சிங் பார் தான் பண்ணி. அல்லேலூயா சொல்லுங்க. எங்க இருக்காங்க இப்ப இந்த டைம்ல, எங்க இருக்காங்க? டச்சிங் க்ளோசிங் த பண்ணி, பண்ணி ஜாயின்ட் வித் த பீப்புள். அல்லேலூயா சொல்லுங்க. பன்னியோடு உள்ள ஐக்கியத்துல தான் அவங்க இருக்கிறாங்க. இனி புத்தி தெளிந்த போது எழும்புவாங்க. அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அப்பா வீட்டுல இருந்த நல்ல கிராண்ட சாப்பாடு, நல்ல சுகமான வாழ்க்கை, ஆரோக்கியமான கல்வி, ஆமீன் ஸ்தோத்திரம், எவ்ரிதிங் காட் வில் கிவ், ஆமீன் சொல்லுங்க. அப்பா வீட்டுல இருந்தா எல்லாமே இலவசமா அப்பா கொடுத்துக்கிட்டே இருந்தாரு. இப்ப பாருங்க, அப்பா எல்லாம் கொடுத்ததுனால, அப்பா எல்லாமே இவங்களுக்கு செஞ்சதுனால அப்பாவுக்கே ரூல்ஸ் போடுகிற பிள்ளைகள். அல்லேலூயா சொல்லுங்க, சொல்லுங்க. இப்போ பண்ணிக்கிட்ட போய் பாக்குறான், அது வேற சாப்பிடு நேரத்தில் அப்படியே கற்பனை பண்ணி பாருங்க, எடுக்க போயிருவோம் சொல்லுங்க.
பீப்புள் கூட சேர்ந்தா நல்லா இருக்கும். பிக்கு கூட சேர்ந்தா எப்படி இருக்கும்? சபைக்கு வராததுக்கெல்லாம் நான் பேர் வச்சிருக்கேன், ஆமீன். பண்ணி வரலில சொல்லுங்க, புத்தி தெளியல. உனக்கு ஆண்டவன் நன்மை செஞ்சு என்ன பயன்? உன்னை உயிரோடு வாழ வச்சு என்ன பயன்? உன்னை வேலை கொடுத்து என்ன பயன்? நீ இன்னைக்கும் பண்ணி கூட தான் டச்சிங்ல இருக்க. அப்படித்தான வசனம் சொல்லுது, நான் சொல்லல, என்ன சொல்லுது? ஆமீன், சோத்திரம். அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன் தன் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு, ஒன்னு ரெண்டு ஆள் இல்லங்கோ, அப்பா வீட்டுல நிறைய வேலைக்காரங்க இருந்திருக்காங்க. ராஜ வாழ்க்கை வாழ்ந்தவன், மேன்மையான வாழ்க்கை வாழ்ந்தவன். இப்போ ஆமீன், டான்சிங்கும் பண்ணிதான், ஆமீன், ஈட்டிங்கும் பண்ணிதான், ஸ்லீப்பிங்கும் பண்ணிதான், பண்ணிட்டு பண்ணி அல்லேலு சொல்லுங்க. அழிஞ்சிரும் வாழ்க்கை, கைய உயர்த்தி ஒரு அல்லேலு சொல்லு. தகப்பன் வீட்டுல எப்பேற்பட்ட சூழ்நிலையில இருந்தாலும் தகப்பன் உன்னை வாழ வைப்பார் சகோதரி, தகப்பன் உன்னை உயர்த்தி வைப்பார் சகோதரி. இப்போ அந்த 18வது வசனத்துல நான் எழுந்து அல்லேலு சொல்லுங்க. அப்ப சில விஷயத்தை விட்டு நம்ம என்ன செய்யணும் சொல்லுங்க, எல்லாரும் எழும்பணும். விசுவாசிகள் உலகத்தோடு கலவக்கூடாது, உலக மனுஷனோடு ஐக்கியம் வைக்க கூடாது, உலகத்தோடு ஜாயின் பண்ணக்கூடாது, உலக மனுஷன் சொல்ற ஆலோசனை கேட்கப்படாது. ஆமீன், ஆலயத்தில் ஆராதனை நடக்கும் போது உலக மனுஷன் காரியம் வீட்டில் போய் நிற்கப்படாது. ஆமீன், இப்பந்தான் புத்தி தெளிது ஐயாவுக்கு. தம்பி பய எழும்புறான், எழும்புனா ஆசீர்வதிச்சிருவாரு. எழும்பாத வரைக்கும் பன்னியோட வாழ்க்கை தான். இந்த காலவெளியில சொல்றேன், எழும்ப பழகிக்கோ, உன் ஆசீர்வாதம் வந்து சேருகிறது. ஒரு அலில் சொல்லுங்க. இவன் இவன் அப்படி இவனாவே ஒரு கற்பனை பண்றான். என்ன சொல்றான் அத பாத்தீங்கன்னா, பரத்திற்கு விரோதமாய் இவரு அப்படி ரிஹர்சல் போட்டிருப்பாரு. எப்படி போட்டிருப்பாரு? நான் போவேன், எழும்பி பரத்திற்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் ஒன்னாது கோர்ட்ல கொண்டு விட்டு என்ன சொல்லுவாப்ல, இதைத்தான் சொல்லணும். ரெண்டாவது என்ன சொல்லிருப்பாப்ல, இனி நான் உங்க பையன் சொல்றதுக்கு அது சாத்தியம் அல்ல. உம்முடைய கூலிக்காரில் ஒரு வேலைக்காரனாக என்னென்ன செய்யும்? ஒருவனாக வைத்துக்கொள்ள. அடுத்து போதும் அல்ல சொல்லுங்க. இது ஐயாவோட பிளான். எப்போ பிளான் வந்து? பணம் இருக்கும் போது வரல, படிப்பு இருக்கும் போது வரல, நல்ல ஜாலியான வாழ்க்கை இருக்கும் போது வரல, நண்பர்கள் இருக்கும் போது வரல, உலகம் இருக்கும் போது வரல, உறவுகள் இருக்கும் போது வரல, எல்லாம் ஒவ்வொன்னா போன பின்பு, எல்லாம் போன பின்பு. இப்ப இவனை பார்க்க கூட பண்ணி கூட வரமாட்டேங்குது. பண்ணி மேட்சவன் இவனை கண்ணுன பண்ணி ரிட்டர்ன் ஆகி போயிருது. ஏன்னா அதுக்கு தெரியும், நமக்குள்ள சாப்பாடவன் சாப்பிட்டுருவான். சொல்லுங்க, நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதா? பண்ணி மேய்க்கிறவன் பண்ணிக்கு கூட தெரியுது, எப்பா இவன் பின்னாடி போகப்படாது, நமக்குள்ள சாப்பாடே ஆட்டா போட்டுருவான். அதனால நம்ம வசமா இங்கோடி போயிருவோம், அங்கிங்கா போய் நம்ம சாப்பிடுவோம். அவன் பண்ணிக்க பின்னாடி போறான். வீட்டுவா, இது கொண்டு வா, இதை கொண்டு வா, இது கேட்ட துற எத்தனை சல்யூட் இருந்திருக்கும். இப்போ புத்தி தெளிந்து கைய உயர்த்தி ஒரு அலையில சொல்லுங்க. நம்ம விசுவாசிகள் நிறைய பேருக்கு புத்தி தெளியல, புத்தி தெளியல. அதனால எந்த விசுவாசிக்கு இப்ப நான் கூப்பிடுறதே இல்லை. ஏன்னா பண்ணி கூட இருக்கும்போது நம்ம சவுண்டு பெருசா தெரியாது, அப்பா சவுண்டு பெருசா தெரியாது, ராஜா சவுண்டு பெருசா தெரியாது. பண்ணிக்க கூட நல்ல தவிட தின்னு என்னைக்கு உனக்கு புத்தி தெளியுதோ எழுந்து வா, தகப்பன் சேர்த்துக்கிட்டா சேர்த்துக்கிடுவாரு. அல்லேலூயா. அன்னைக்கு இருந்த தகப்பன் சேர்த்தாரு. அல்லேலூயா சொல்லுங்க. ஒன்னு சொல்லட்டா, ஒன்னு சொல்லட்டா, நீ எத்தனை முறை தகப்பனை விட்டு வழி மாறி போனாலும் தகப்பனின் இதயம் உனக்காய் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. அந்த தேசத்துல பஞ்சம் உண்டாகிறதுக்கு காரணமே இந்த பயபுள தான். பெத்தேல்ல பஞ்சம் வர்றதுக்கு காரணம் பெத்தேலுடைய சம்பவம். அங்க தேவன் இருந்தார், தேவன் அதை பார்த்துக் கொள்வார். ஆனால் அங்க இருந்த நகோமி, அவங்க குடும்பம், ஆமே சோதரன், ஆண்டுடைய வார்த்தையை மீறி, ஆண்டுடைய சத்தத்தை மீறி மோவாப்புக்கு போனனால மூணு இழப்புகளை சந்திச்சாங்க. ஆனப்புறம் ஆண்டர் கைவிடல, அந்த இழப்பை தவிர்த்திருக்கலாம் இல்லவா? ஒரு அலையில சொல்லுங்க. நிறைய பேருக்கு அடி பட்டாலும் திருந்த மாட்டேங்கிறாங்க, எத்தனை அடி வாங்கினாலும் திருந்த மாட்டேங்கிறாங்க. ஆராதனைய, தேவ சமூகத்தை, தேவ சபைய ஊழியக்காரனை அலட்சியமா நினைக்கிற விசுவாசிய பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, ஆமீன், நீ இன்றைக்கு மனம் திரும்பி ஒரு பிள்ளையா இனி வருவாய் என்றால்
தகப்பனுடைய இருதயம் உன்னை ஏற்றுக்கொள்ள ஆவலா இருக்கிறது. நீ எழும்பணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அவன் பண்ணிக்க கூட இருக்கும் போது அவனுக்கு ஐடியா கிடைச்சிருச்சு. அப்பா வீட்டுல எவ்வளவு பேர் இருக்காங்க, நான் இதெல்லாம் சாப்பிட வேண்டியது இருக்கு. இப்ப ஒரு தீர்மானம் எடுக்கிறான், ஆண்டவரே பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் நான் பாவம் செய்தேன். அப்படி எந்த பிள்ளை சொல்லுறாப்பிள்ளையோ அந்த பிள்ளைக்கு மறுவாழ்வு கத்தர் கொடுப்பார். கைய உயர்த்தி ஒரு அல்ல சொல்லுங்க. பாருங்க, இனிமேல் உன்னுடைய குமாரன் சொல்றதுக்கு நான் பாத்திரம் இல்ல. அவன் சொல்றான், இது அவன் எடுத்த முடிவு. அவன் மண்ண தப்புக்கு அவன் தான் முடிவெடுக்கணும். ஆனா அதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் என்ன தெரியுமா, அந்த 20 வசனத்தை வாசிங்க. எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அதை விட்டுருங்க, அதுக்கப்புறம் வாசிங்க. அவன் தூரத்தில் வரும்போதே மனதுருகி நல்ல கைய தட்டி, எத்தனை முறை நீ ஆண்டவரை விட்டு வெளியே போனாலும் என் தகப்பனுடைய இருதயம் ஏங்கிக் கொண்டிருக்கிறது. அவர் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் மனது உருகி கொண்டிருக்கிறார். ஐயோ என் பிள்ளை, என் பிள்ளை என்னை விட்டு போயிட்டாளே, என்னைக்கு திரும்ப வருவா? ஏங்குகிற இருதயங்க, அப்பாவின் இருதயம் ஏங்குகிற இருதயம். அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். எப்படிப்பட்ட பாசம், எப்படிப்பட்ட அன்பு. அவன் போகும்போது பிள்ளையா தான் போனான், பண்ணி கூட கடந்தவன் வரும்போது எப்படிப்பா வந்திருப்பான் சோஸ்திரம். அவன் லட்சணம் என்ன சைஸ்ல இருந்திருக்கும், அவன் தோட்டம் என்ன சைஸ்ல இருந்திருக்கும், அவன் முகம் என்ன ஷேப்ல இருந்திருக்கும், அவன் போட்டிருந்த ட்ரெஸ் என்ன ஷேப்ல இருந்திருக்கும். வசனம் சொல்லுது, ஆமென், பார்த்து கொண்டிருக்கிற தகப்பன் தூரத்தில் வரும்போது அவனை கட்டி பிடிக்கிற தகப்பன். உங்களையும் என்னையும் கட்டி பிடித்து முத்தமிட்டபடியினால தான் இன்னைக்கு நம்ம உசுரோட அப்பா வீட்டில் இருக்கிறோம். நம்ம கூட பழகின எத்தனையோ நபர்கள் இன்றைக்கு இல்லை, அவர்கள் அழிந்து விட்டார்கள். கர்த்தர் உங்களையும் என்னையும் வாழ வைத்திருக்கிறாரே. தகப்பன் வீட்டில் தகப்பனுடைய சத்தத்தை கேட்டு அமருவதற்கு உன்னுடைய மனம் இன்றைக்கு குமரிக்கொண்டிருக்கிறதோ, ஆண்டவருடைய இருதயம் வேதனைப்படுகிறது. அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இப்போ தகப்பன் வீட்டுக்கு வந்த பின்பு அவனுக்கு மறுபடியும் ஒரு வாழ்வு உண்டாகிறது. என் அன்புக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, என்னுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற இணையதளத்தின் மூலமாய், லோக்கல் சேனல் மூலமாய், யார் யாரெல்லாம் கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறீங்களோ, ஆண்டவர் உங்களை பார்த்து ஒன்று சொல்லுகிறாரு, இன்றைக்கு நீங்கள் மனம் திரும்பி என் தகப்பன் வீட்டுக்கு வருகிறேன் என்று சொல்லி நீங்கள் ஒப்பு கொடுத்து நீங்கள் வருவீர்கள் என்றார். எப்படிப்பட்ட பாவமானாலும், எப்படிப்பட்ட சாபமானாலும், எப்படிப்பட்ட கஷ்டங்களானாலும், எப்படிப்பட்ட கவலைகளானாலும், என் ஆண்டவர் மன்னிப்பதற்கு அவர் தயவுள்ளவராயிருக்கிறார். உன்னை கட்டி பிடித்து முத்தமிடுகிற தெய்வம். உலகத்துல ஒருத்தன் கட்டி பிடிச்சு முத்தமிட்டானா, அவன் ஏதோ காரியம் சாதிக்கிறதுக்கு தான் முத்தமிடுவான். என் தகப்பன் அதற்காய் அல்ல. அவன் ஒருத்தன் உன்கிட்ட ஓவரா உன்னை புகழ்றானா, ஏதோ உன்கிட்ட வச்சு ஏதோ ஒரு நன்மை அவனுக்கு நடக்க வேண்டியது இருக்கு, அதற்காக தான் உன்னை வசதி வசதி பேசுவான். என் தகப்பன் அப்படி இல்லை. நீ சாக்கடையில விழுந்தாலும், சாக்கடையில விழுந்துட்டியே நீ போய் கழுவிட்டு வா, ஃப்ரெஷ் ஆயிட்டு வான்னு சொல்ல மாட்டாரு. அதோட உன்னை சேர்த்து அணைச்சு கட்டி பிடிச்சு, ஆமீன், வேதம் சொல்லு மூன்று காரியத்தை ஆண்டவர் அவனுக்கு கொடுக்கிறாரு. ஒண்ணு, ஆமென், சோத்திரம், அவனுக்கு நல்ல வஸ்திரத்தை உடுத்து வைக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ எழும்புனா நல்ல வஸ்திரத்தை ஆண்டவர் உடுத்து வைப்பார். வாழ்க்கையில எத்தனை பிரச்சனை உனக்கு விரோதமா எழும்பி வந்தாலும் உன்னுடைய வஸ்திரம் உன்னை பாதுகாக்கும். உன்னுடைய வஸ்திரத்தை பார்த்தாலே சொல்ல முடியும், ஆவிக்குரியவன் சொல்ல முடியும். அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. வஸ்திரத்தை உடுத்து வைத்து அவன் கைக்கு மோதிரத்தையும் அவன் கால்களுக்கு பாதரட்சையும் அணிவிக்கிற தகப்பன். அல்லேலூயா. அது மாத்திரமா சோத்திரம், ஊதாரியா போனவன் உலகத்தோடு போயிட்டானே அப்படின்னு கோபப்படாம இருக்கிறதுல பெஸ்ட்டை எடுத்து அடிச்சு க்ளோஸ் த பாயிண்ட். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. உனக்கு பந்தி ஆயத்தப்படும் பொழுது உன் சத்துருக்கள் கொந்தளிப்பார்கள். யார் சத்துரு? அண்ணன் தான் சத்துரு. சொல்லு, சொல்லுங்க.
வயலுக்கு போன அண்ணன் வீட்டுக்கு வாரான் சந்தோஷத்தை பாக்குறான். ஏய் என்ன நடக்குங்க, இத்தனை நாள் உமக்கு நான் ஊழியம் செஞ்சேன், எனக்கு ஒண்ணும் தரல, எனக்கு ஒண்ணும் செய்யல. எவையா உண்மையானவன்? வெளிய போனவன் தான் உண்மையானவன். மனம் திரும்பி வந்தான். வீட்டுக்குள்ள இருக்கிற சில குசும்பு கேசிகள் இப்படித்தான் இருக்கு. கேர்ஃபுல்லாயிரு. கைய உயர்த்தி ஒரு அலையிலேயே சொல்லு, சத்தமா சொல்லு, இருக்கிறதுல பெஸ்டாயிரு. இருக்கிறத ஆண்டவரை தேடு, ஆண்டவரை விட்டு வெளியே போகாத. வெளியே போன பிள்ளையினுடைய வாழ்க்கை பன்றியின் வாழ்க்கை. புத்தி தெளியணும். நீ ஆசீர்வதிக்கப்படணும், குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும், நன்மை பார்க்கணும். இந்த கால வேளையில் ஆண்டவர் சொல்லு. இளைய மகனை பார்த்து சொல்றாரு, புத்தி தெளிந்து எழும்பு. ஆமென். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஆசீர்வாதங்களை கத்து கொடுப்பார். இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் சொல்லுங்க, ஆண்டவரே சாகிறது வரைக்கும் தகப்பன் வீட்டில் தான் நான் இருப்பேன். சொல்லுங்க அந்த வார்த்தையை, சாகிறது வரைக்கும். சொல்ல மாட்டீங்க சாகிறது வரைக்கும். ஏய் சத்தமா சொல்லுங்க கிளை மர, சத்தமா சொல்லு, சாகிறது வரைக்கும் தகப்பன் வீட்டில் தான் இருப்பேன். தகப்பன் சில நேரம் அன்பா பேசுவாரு, தகப்பன் சில நேரம் கோவப்படுவாரு, தகப்பன் சில நேரம் முறுமுறுப்பாரு. உண்மைத்தான், தகப்பேனா அதை செய்யத்தான் செய்யணும். புறப்புற என்ன தகப்பேனா அதானே? ஒரு ஆமீன் சொல்லுங்க. பிள்ளைனா கேட்டுத்தான் ஆகணும். ஏன் பிள்ளை கேட்டாகணும்? பிள்ளை ஒரு நாள் தகப்பனாக போகிறான். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அப்ப அவன் சொல்றத கேட்கணும்னா ஏற்கனவே தகப்பன் பரலோக தகப்பன் சொல்றது என்ன செய்யணும்? கேட்கணும். கேட்டு பாரு, உனக்கு நல்ல வஸ்திரம், அவன் கைக்கு முத்திரை மோதிரம், உன் கால்களுக்கு பாதரட்சை, கொளுத்த கன்றை கர்த்தர் உனக்கு தருவார். எல்லாரும் எளிமையில் நிற்க போகிறோம். இந்த அருமையான காலை வேளையில் ஆண்டவரே நான் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன், உடைய வார்த்தைக்குள் நான் வருகிறேன் ஆண்டவரே. எத்தனை பேர் சொல்லுவீங்க ஹாலேலூயா? உம்முடைய மகிமை இறங்கி வரட்டும் ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம் இறங்கி வரட்டும் ஆண்டவரே. அன்றைக்கு இளைய மகன் தூர தேசத்திற்கு போனும், உம்முடைய மனம் வேதனைப்பட்டது. ஐயோ என்னுடைய மகன் போய்விட்டானே, இன்றைக்கு அவன் திரும்ப வருவான், இன்றைக்கு நான் அவனை பார்ப்பேன் என்று ஒவ்வொரு நாளும் தகப்பனுடைய இருதயம் ஏங்கிக் கொண்டிருந்ததல்லவா? இன்றைக்கு மாதி திருச்சபையை விட்டு, தேவ சபையை விட்டு, தேவ சமூகத்தை விட்டு, ஆராதனையை உதாசீனப்படுத்தி விட்டு, ஆராதனை நேரங்களை கட்டடித்து விட்டு, ஏதோ ஒரு பன்னிடத்தில் போய் படுத்துக் கொண்டிருக்கிறாயே விசுவாசியே, என் ஆண்டவருடைய இருதயம் உனக்காக ஏங்குகிறது. இன்றைக்கு மனம் திரும்பி செவி கொடுத்து, ஆண்டவரே உம்முடைய சத்தத்தை கேட்டு நான் வருகிறேன் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து வருகிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் கர்த்தருடைய மகிமை இறங்கி வர போகிறது, கர்த்தருடைய வல்லமை இறங்கி வர போகிறது, கர்த்தருடைய பிரசன்னம் இறங்கி வர போகிறது. நல்ல வஸ்திரத்தை உடுத்து வைக்க போகிறார், நல்ல மோதிரத்தை அணிவிக்க போகிறார், நல்ல பாதரட்சை உனக்கு கொடுக்க போகிறார், கொளுத்த கன்றை உனக்கு அடிக்க போகிறார். இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவனுடைய மகிமையை கர்த்தர் விளங்க பண்ணுவீராக. மகிமையான காரியங்களை கர்த்தர் செய்கிறதற்காக நன்றி. இளைய மகனை போல ஆண்டவரே நாங்கள் ஒருவேளை வழிகட்டி ஆண்டவருடைய ஆராதனையை விட்டு, தேவ சமூகத்தை விட்டு, ஜபிக்கிறதை விட்டு, ஜப வேலையை விட்டு பண்டி பக்கத்தில் இருந்தோம் என்றால் இன்றைக்கு கர்த்தர் எங்களை மறுபடியும் உயிர்ப்பிப்பீராக, உயிர்ப்பிப்பீராக. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறதற்காக நன்றி ஆண்டவரே. இவர்களை மறுபடியும் உம்முடைய பிள்ளைகளாய் சேர்த்து கொள்ளும், உம்முடைய பிள்ளைகளாய் கர்த்தர் சுத்திகரியும், இவர்களை கழுவும், இவர்களுக்கு வஸ்திரத்தை உடுப்பியும், கைகளுக்கு மோதிரத்தை போடும், கால்களுக்கு பாதரட்சையை போடுவீராக, பிள்ளைகளுக்காய் கொளுத்த கன்றை அடியும். இவர்கள் தகப்பன் வீட்டு ஆசீர்வாதத்தில் நிரப்பப்படட்டும். வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும், சின்ன பிள்ளைகள் வாலிப பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும், சமாதானத்தோடு அனுப்பும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஜெயங்களும் நல்ல பிதாவே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம் ஆமே ஆமே ஆமே. எல்லாரும் இணைந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே
அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரே அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே அவர் செய்த சகல கை தட்டி மறவாதே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரீ என் மொழி உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரே ஸ்தோத்தரீ ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் நிறைவாய் தங்கியிருப்பதாக ஆமேன் ஜெயம் கொடுத்த தேவனுக்கு உரத்த சத்தமாய் மூன்று அல்லேலூயா சொல்லும் அல்லேலூயா 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 கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக வெள்ளிக்கிழமை தோறும் உபவாச கூடுகை இங்கே நடைபெறுகிறது ஆகவே வீடுகளில் இருக்கிற தேவ பிள்ளைகள் ஆமேன் இந்த இடத்திலே வந்து ஜெபிக்க அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் காட் பிளஸ் யூ